பெற்றவர் வீதியில் பிள்ளையை விட்டிருந்தால் குற்றமுடையோர் குழந்தைகளா? பெற்ற மக்கள் சுற்றமும் அற்று சுயமதிப்பும் விட்டனரே, அர்ப்பணம் செய்தோம் அவர்க்கு. உங்கள் மகன்? அப்படியா? திருதராஷ்டிர மகாராஜாவின் தேரோட்டியாகிய உனக்கு ஒரு மகன் பிறந்த விவரம் இது நாள் வரை எனக்கு தெரியாதே. கங்கை நதியில் ஒரு பெட்டி மிதந்து வர அதில் இந்த குழந்தை கிடைத்தான். அப்படியா? எங்கே? ஆகா, ஆதவனை போன்ற முகவடி. வா மகனே, வா. இது என்ன ஆச்சரியம்! வாரி அணைக்க வா மகனே என்று அழைத்தால் வறியவன் ஏதோ வாழ உதவி கேட்கிறான் என்று எண்ணியதைப் போல தலையில் உள்ள சுட்டியை எடுத்து தானம் கொடுத்து விட்டானே இந்த குழந்தை. அதிரதா, இவன் கொடுப்பதற்கென்றே பிறந்தவன். கொடையும் தயையும் பிறவி குணம். சுவாமி, இவன் வந்த பேழையில் இவனோடு விலை உயர்ந்த இந்த புடவையும் இருந்தது. ஓஹோ, எனக்கு புரிகிறது. பெற்றவளை தவிர பிறர் இச்சேலையை உடுத்தினால் அவர்கள் உடல் அனல் பட்டதைப் போல காண்டும். சுவாமி, உடலில் உள்ள கவச்சமும் காதில் உள்ள குண்டலமும் இவன் உடலோடு ஒட்டியே உள்ளன. ஆமா, இவன் ஒரு தெய்வ பிறவி. இவனுடைய உயிரை காக்கும் கவச்சம் இது. இது உள்ளவரை இவனை எவராலும் அழிக்க முடியாது. வீரதா, இவன் கர்ண குண்டலங்களோடு பிறந்திருப்பதால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்றே பெயர் சூட்டும். கர்ணன்? மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவார், மற்றவர் எடுத்துக் கொள்வார். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் கர்ண வீரன்,
வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்க வாழ்க வந்த வெள்ளத்திலே செல்வம் கிடைத்த நாள். அந்த நாளையே ஆண்டுதோறும் கர்ணன் பிறந்த நாளாக கணக்கிட்டு இதுவரை ஆண்டவனை வழிபட்டு வருகிறோம். இன்று அந்த பூஜைக்குரிய நேரம் நெருங்கியும் வெளியே சென்ற மகன் வீடு திரும்பவில்லை. அவன் இல்லாமல் எதை செய்வது? வீர விளையாட்டென்றால் கர்ணனுக்கு வேறு வேலைகள் எல்லாம் மறந்து போகும். அதனால் தான் ரதத்தை இன்று அவனிடம் கொடுக்க வேண்டாம் என்றேன். நீங்கள் கேட்கவில்லை. போ என்று நான் அவனை பின்னின்று தள்ளினேன். அந்த குதிரைகள் ஓயாது கணித்து அவனை வா என்று அழைக்கின்றன. அவ்வளவுதான், அவைகளுக்கு முன்னால் அவன் ஓடி விடுகிறான். சரி சரி, அதற்கென்று அவன் வந்ததும் கோபமாக எதுவும் சொல்லிவிடாதீர்கள். அவனிடம் எப்படி கோபப்படுவது? நம் வயசில் பிறந்திருந்தால் ஒருவேளை அது முட்டாளாக கூட இருந்திருக்கும். ஆமா, வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் கர்ணனால் தான் நமக்கு வாழ்வும் சிறப்பும் இருந்து வருகிறது. என்னை வளர்த்த தந்தையே. அண்ணா, வளர்த்ததாய் சொன்னதை கேட்டுக்கொண்டே தான் வருகிறேன். வளர்த்த வேண்டாம், உண்மையை சொல்லுங்கள். கர்ணா சொல்லுங்கள். இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் நதியில் ஒரு பெட்டி மிதந்து வந்தது. அதை எடுத்து திறந்து பார்த்தபோது சிசுவாக உன்னை கண்டோம். கவச குண்டலத்தோடு நீ காணப்பட்டாய். கர்ணன் என்று பெயர் சூட்டி அன்று முதல் உன்னை எங்கள் மகனாகவே கொண்டோம். என்னை பெற்றவள் யாரென்று தெரியாது கர்ணா. கர்ணா, நீ எங்களை விட்டு போய்விடாதே அப்பா. பெற்றவளே வேண்டாம் என விட்டுவிட்ட பிள்ளை நான். எவ்வளவு இழிந்தவனாக இருந்திருந்தால் ஒரு தாய் என்னை வெறுத்திருக்க முடியும்? வாழத்தகாதவன் என்று ஆற்றிலே எரிந்திருக்க முடியும்? அப்படிப்பட்ட பாவியை கை போல் உயிர் போல் காத்து வளர்த்து உயர்த்திவிட்ட நீங்கள் கடவுளாயிற்று. அனாதிக்கு அம்மையப்பனாக மாறிவிட்ட உங்களை நான் மறந்தால் செய் நன்றி கொண்டவன் இந்த பாவமும் எனக்கு கூடிவிடாதா? நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நான் உங்கள் பலனில்லை என்று நீங்கள் என்னை ஒதுக்கிவிட வேண்டாம். கர்ணா, தெய்வ குழந்தை அப்பாவே, இல்லாவிட்டால் இவ்வளவு பெருங்குணம் கிடைக்குமா? வா, என்னோடு வாப்பா. உன் திருவுருவத்தை ஏந்தி வந்த பேழை இதுதான் அப்பா. அம்மா, என்னை பெற்றவர்களே, நீ நல்லவள், நீ நல்லவள். இல்லாவிட்டால் மகனின் வாழ்வுக்காக மணிகளையும் நீ அருகிலிருந்து காப்பதைப் போல் சக்தி அணையாக உன் புடவையை உடன் வைத்து அனுப்பியிருப்பாயா? அம்மா, எந்த புரட்டுக்கு பயந்து நீ என்னை உதறிவிட்டாயோ? உன் கண்ணிலே புரண்டோடிய கண்ணீரின் அளவை காட்டத்தானே என்னை அந்த அளவு தண்ணீரிலே மிதக்க விட்டாய் தாய். இன்று உன் பிறந்த நாள், பாத்திலே கிடைத்த நாள். ஆமா, நேரம் தவறக்கூடாது. ஆண்டவனை தொழவா. அ
கணவர், கண்ணுக்கு தெரிந்த கடவுளே, எந்த வேறுபாடும் என்று உலகு வாழ் உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரியும் அப்பனே, உன்னை வேண்டுகிறேன். எல்லா நலமும் எய்தும் வாழ்வில் என்றும் வெற்றி நிறைய எமக்கு வழிகாட்ட வேண்டும். குந்திதேவி, ஆண்டுகள் எத்தனையோ ஆயும், அதன் பிறகு தாங்கள் பாண்டு மகாராஜாவை மணந்து பஞ்சபாண்டவர்களுக்கும் தாயாகிவிட்டீர்கள். இனி அந்த மகனை நினைத்தே அழுது கொண்டிருந்தா? சத்யவதி, எத்தனை காலமானால் என்ன, எவ்வளவு ரகசியமானால் என்ன, சாகும் வரை முதல் மகனை என்னால் மறக்க முடியுமோ? அவனை ஆற்றில் விட்ட அந்த நாளை எண்ணும் போதில்லை. அம்மா, அதான் இல்லை அம்மா, அதோ உங்கள் மூத்த மகன் தர்மராஜா வருகிறார். அம்மா, அம்மா! தர்மராஜா, தம்பிகள் எங்கே? இதோ இந்த அஸ்திர பரீட்சையிலவா தாத்தா பீஷ்மர், பெரியப்பா திருதராஷ்டிர மகாராஜா, குருமார்கள், விதுரர் அனைவர் முன்னிலையும் வில்வித்தை அரங்கேற்றம் நடைபெறும். ஆசீர்வதித்து அனுப்புங்கள் தாயே. உங்களுக்கு வெற்றியும் புகழும் கிட்ட இறைவன் அருள் புரியட்டும். பீமன் எங்கே? சினிமா, சினிமா! என்ன இது? பீமா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே இருப்பதில்லை. ஏற்கனவே பங்காளி பகையில் இருக்கும் துரியோதன அவன் தம்பியை இப்படி துன்புறுத்தியதை கேள்விப்பட்டால் அதிக ஆத்திரமடைய மாட்டானா? அம்மா, இவன் என்னை பார்த்து சிரித்தான், எனக்கு கோபம் வந்து விட்டது, அங்கிருந்து இவனை பந்தாடி கொண்டே வந்து விட்டேன். உன் கோபமும் குணமும் சரி சரி, பாவம் மூர்த்தியாகிவிட்டான், நீயே அவனுக்கு சிகிச்சை செய். சரி அம்மா. ஐயா, இதுவரை செய்த சிகிச்சை போதாதா? எனக்கு மயக்கம் தெரிஞ்சுவிட்டது. பீமா, போட்டிக்கு போகிறாள், பெரியவர்கள் நிறைந்த சபை, முரட்டுத்தனம் இல்லாமல் அடக்கமாக நடந்து கொள். எப்போதாவது நமக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டிருந்தான், பீமண்ணா சொல்வது போல் வலுவில் வம்புக்கு வந்தார் அண்ணாவின் கதையும் என்னுடைய வில்லும் விளையாட தயங்காது. அர்ஜுனா, இந்த பேச்சுகளை விடுத்து உலகறிய வில்வித்தையில் நீதான் எல்லோரிலும் வல்லவன் என்ற புகழை அடைந்து வா. உங்கள் ஆசையே அதற்கு துணை அம்மா. நகுலா. அம்மா. சகாதேவா. அம்மா. ஒவ்வொருவரும் அண்ணனுக்கு அடங்கி மூத்தவர்கள் சொல் கேட்டு நடக்க வேண்டும். தாயே, தாங்களும் எங்களோடு வரலாமே? இல்லை, உங்கள் பெரியப்பாவோடும் பெரியம்மாவோடும் வருகிறேன், நீங்கள் புறப்படுங்கள். அறிவுசால் துணைவர்களே, நன்மக்களே, இந்த வில்வித்தை அரங்கேற்றத்திலே துரியோதனனும் அவன் தம்பிமார்களும் பாண்டவர்களும் தங்கள் தங்கள் திறம் காட்டினார்கள். அர்ஜுனன் தீரமிக்க பல சாகசங்களை செய்து காட்டினான். இறுதியாக அர்ஜுனன் இப்போது இந்த மச்சேந்திரம் துணித்து உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கப் போகிறான். வீரவித்தையின் மூலவர்கள் நிறைந்த இந்த சபையில் சிறப்பு தேர்வு செய்யும் தகுதி அவர்களுக்கே உரியதாகும். அதனால் நமது பிதாமகர் பீஷ்மர் அவர்களை என் சார்பில் முன்னின்று ஏனைய குருமார்களோடு பேசி முடிவு கூற கோருகிறேன். இதுவரை நடைபெற்ற விற்போட்டியில் அர்ஜுனன் ஆற்றிய தீரச் செயல்களே
அனைத்திலும் சிறப்பாக நின்றது என்பது என்னுடைய எண்ணம். முதலாசான் கிருபாச்சாரியார் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ? வீர பிரம்மச்சரியர் பீஷ்மர் சொல்லும் முடிவில் மாற்றுக்குறை எப்படி இருக்க முடியும்? அர்ஜுனன் தான் சிறந்தவன். கிருபாச்சாரியார் அவர்களே, தங்கள் முடிவு? பயிற்சிகாலம் தொட்டி எனது மாணவர்கள் அத்தனை பேரிலும் மேம்பட்டவனாக விளங்கியவன் அர்ஜுனன் ஒருவனே. இன்று பலர் அறியதை நிரூபித்து விட்டார். வில்லுக்கோர் விஜயன் என்ற சொல்லுக்கே அவன் பிறந்தவன். பலே அர்ஜுனா பலே! என் தம்பி எல்லோரிலும் பெரியவன். சத்த வேண்டாம், இது வீட்டு இருபாப்பு. நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த போட்டியில் என் வில் திறமை கண்ட பிறகு வில்லுக்குருவன் யார் என்பதை சொல்லிக் காட்டுங்கள். யார் நீ? கர்ணன். தாய் தந்தையர் குலம். துரோணாச்சாரியாரின் மாணவர்களில் நானும் ஒருவன். பிறப்பை கேட்டால் ஏதோ சொல்வதா? பிறப்பறியாதவன் தேரோட்டி அதிரதனின் வளர்ப்பு. பிறப்பறியாதவனின் மறு அவதாரம் தேரோட்டி மகன் என்ற மற்றொரு இழிபிறப்பு. கர்ணா, வில்லோட்டுவது என்பது வீரனுக்கு மட்டுமே சேர வேண்டுவது. இது வெறும் விளையாட்டு கூடம் அல்ல. இது விளையாட்டு கூடம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என் வில்லோட்டத்தை கண்ட பிறகுதான் வீரன் யார் என நீங்கள் காண வேண்டும். காட்டு உன் வீரத்தை. பாருங்கள், பல தலைகள். கர்ணன் நெய்ய போகும் ஒரே பானம், அத்தனை தலைகளையும் அறுத்தறிய போகும் அதிசயத்தை பாருங்கள். பாருங்கள், சுழலும் பல வண்ண பட்சிகள், அதில் ஏதோ ஒன்று, இல்லை குறிப்பாக சிவப்பு என்றே குறிப்போம். அது மட்டும் கர்ணனது ஒரே அஸ்திரத்தால் துணிக்கப்பட்டு தலையில் தனியாக விழும். இறுதியாக அதோ மச்சந்திரம். மற்றவர் போல் முன்பார்த்தல்ல, முன்னின்று பின்பார்த்து கண்ணனையும் அம்பு அதை துணி தேறியும் பாருங்கள். துரியோதனா, நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான், விடாதே. இவன் தான் வில்லாள. வில் என்ற சொல்லுக்கே ஒரு கர்ணன் தான். இனி யாரும் அவையடக்கமின்றி அவசரப்பட்டு துணுக்குத்தனம் பேச வேண்டாம். அர்ஜுனா, எனக்கு தெரிந்தவை இவைதான் என்று நினைத்து இருந்து விடாதே. இதனில் உனக்கு அதிகம் தெரியும் என்று நினைத்து இருமாந்து போகாதே. நான் தயார். உனக்கு துணிவிருந்தால் எடுவில்லை. இருவரில் ஒருவர் அவர் எவர் என்று பார்த்து விடலாம். ஆஹா, ஆண்மகன் இப்படி இருக்க வேண்டும். கர்ணா, வீண் பேச்சு செயலாகிவிடாது. வீரம் இருந்தால் எடுவில்லை. எதற்கும் நானும் தயார். அப்படி வா. அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன். உன்னை போட்டி கலைக்க ஒரு சத்திரியன் தான் தகுதி உடையவன். கர்ணா, நீ சத்திரியனா? பிறப்பால் உயர்ந்தவன், வீரத்திற்கென்று பிறந்தவன், அவனோடு பிறப்பறியாத தாழ்ந்தவன், வீரம் வந்துவிட்டதாக நினைப்பவன், நேருக்கு நேர் போட்டி கழைப்பதை நாங்கள் ஏற்க முடியாது. மதிப்பிற்குரிய ஆச்சாரியர், இது என்ன நீதி? இது எந்த தர்மம்? பிறப்பை கொண்டா வீரத்தை மதிப்பது? அறிவுடைய மகனும் கற்புடைய மாதரும் இன்னென்ன இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கூறுவது எவ்வளவு சிரிப்பிற்குரிய விஷயமோ. அதுபோலத்தாலே வீரத்திற்கு வேலை போடுவதும் பொருந்தும். வெள்ளியினால் கட்டு செய்தால் விளையாடத்தான் உதவும், இரும்பினால் கட்டு செய்தால் வீரத்திற்கு உதவும். இரும்பு தாழ்ந்தது என்று வீரப்போரையே நீங்கள் வெறுத்து விட வேண்டும். அப்போதுதான் உங்கள் தர்மத்துக்கு அர்த்தம் காண முடியும். துரியோதனா, ஆசிரியர்களான நாங்கள் வகுப்பதுதான் தர்மம். அதற்கு நேர் விளக்கம் தேவையில்லை. நீங்களோ மற்றொரு ஆச்சாரியா துரோணரோ பிறப்பால் சத்திரியர்களா? எதனால் வீர வித்தையை கற்றீர்கள்? எதனோடும் எம்மை இணைத்து பேசாதே. நாங்கள் எதையும் செய்ய தகுதி கொண்டவன். அப்படி என்றால் உங்கள் முடிந்த முடிவுதான் என்ன? அர்ஜுன சத்திரியன். அவனை எதிர்க்க மற்றொரு சத்திரியன் தான் முன்வர வேண்டும்.
கண்ணா போ வெளியே. அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டுமென்றால் இப்போதே எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன் ஆகிவிடுவான். எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன், என் ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசத்து அரசன். என் உயிரே, வானங்காத்த தெய்வமே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும். இது சத்தியம். கர்ணா, கர்ணா, என் மகனே, கர்ணா, என் மகனே, மகனே. அப்பா, அமைதி, அமைதி. விழா முடிந்தது, அரசர் உத்தரவு, சபை கலையலாம். பானுமதி, பானுமதி, பானு, பானு,
நிற்கக்கூடாத பாட்டு நின்று விட்டது. பானுமதி, யார் இவர் என்ற முகபாவம் தேவையில்லை. முதலில் அவர் சொன்னதற்கு ஈடாக ஒரு பதிலை சொல். நிற்கக்கூடாத பாட்டு நின்று விட்டது என்றார். இல்லை, நின்று கொண்டே பாட்டு தொடர்ந்து விட்டது. புரியவில்லையே, பாட்டு எங்கே தொடர்ந்தது? தாங்கள் இப்பொழுது பேசவில்லையா? பாரே நண்பா, உன் பேச்சையே பாட்டாக்கி விட்டாள் பார் என்பனை. பேசிய நான் இந்த பேச்சை கேட்டு நாணிவிட்டேன் நண்பா. பேச தெரிந்தவர்கள் எப்படி பேசிவிட்டார்கள்? ஆஹா, இதல்லவா பேச்சு. நிற்பது தொடரட்டும். வேண்டாம், ஆசனத்தில் அமரட்டும். ஆஹா, நல்ல சிலேடை. இவர்கள் பேச்சு வெறும் பேச்சல்ல. என்னை போலல்ல நண்பா இவள், பொல்லாத பேச்சாளி. என்னை குறிப்பாக இவர் சொன்னதாக எண்ணாதீர்கள். பொதுவாக பெண்களை என்னையே சொல்கிறார். அடே அப்பா, ஏதேது இவர்கள் என்ன ஓட்டத்திற்கு ஒரு எல்லையே இல்லை போல இருக்கிறது. கற்பனை கடல் அல்லவா என் மனைவி. சரி சரி, இவர்களை யார் என்று சொல்லவில்லையே? எனது உயிர் நண்பன், பெயர் கர்ணன், கௌரவர்களின் மானங்காக்க உதித்த மாவீரன். உனக்கு அண்ணன். நாங்கள் பெற்ற பேர்தான், உங்கள் உறவு எங்களுக்கு கிட்டியது. மாமா வாருங்க, இப்போதே சென்று என் நண்பனை அங்கதே தளபதியாக்கி வாருங்க. மகாராஜா, அடியேனும் மாமாவுக்கு துணை போய் திரும்பட்டுமா? துணை வா, ஆனால் திரும்பாதே, அங்கேயே இருந்துவிடு. இங்கிருந்து என் உயிரை எடுப்பதாவது சிற்று ஓயம். நான் எங்கிருந்தாலும் என் குணம் மாறாது, அங்கிருந்தாலும் உங்கள் உயிரை எடுத்துக்கொண்டுதான் இருப்பேன். நண்பா உத்தரவு. தங்கையே வரட்டுமா? நண்பா, விழா முடிந்ததும் இங்கு வந்துவிடு. நாடுதான் உனக்கு, அது வீடு இதுதான், மறந்து விடாதே. உயிரினும் உயர்ந்த நட்பு உன் நட்பு. நன்றி. சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே. தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே.
இந்த குழந்தை? இச்சிறுவன் பாடசாலைக்கு தீ வைக்க முயற்சித்தான். எங்களை கண்டவுடன் ஓட ஆரம்பித்தவன். பலர் தடுத்தும் பிடிபடாமல் சபைக்குள்ள வந்துவிட்டார். மன்னிக்க வேண்டும் அரசே. குழந்தாய் வாங்க, பயப்படாதே, வாங்க. உன் பெயர் என்ன? என் பெயர் மேகநாதர். யார் நீ? யாருக்கும் தெரியாது. அப்படி என்றால் என்னை பெற்றவள் யார் என்று எனக்கு தெரியாது. அம்மா, அதுதான் தெரியாது. இது உனக்கல்லப்பா, எனக்கு. உன் தந்தை? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அனாதைனர். இருவருமே இறந்து விட்டார்களா? அது என்னவோ, ஆனால் என்னை மறந்து விட்டார்கள். காரணம் தெரியாது. நான் கெட்டவனோ அவர்கள் கெட்டவர்களோ? சிந்தனை எத்துணை அளவு இந்த பிஞ்சு உள்ளத்தில் போராடி இருந்தால் இத்தனை அளவு வேதனை சொல் வெளிவரும். அனாதை மகனே, என் இனமடானி. ஆமாம், பாடசாலைக்கு தீ வைத்தல் பாவமாயிற்று. அறிவுள்ள நீ இதை செய்யலாமா? அறிவில்லாதார்கள் அப்படி செய்ய என்னை தூண்டினார்கள். என்ன சொல்லுகிறாய்? எனக்கொன்றும் புரியவில்லையே. என்னை பாருங்கள், படிக்கும் வயதல்லவா எனக்கு. அறிவு பசி எடுத்து பல பாடசாலைகளை தேடி போனேன். எங்கும் எனக்கு இடமில்லை. பிறப்பறியாதவன், அனாதை, தாழ்ந்தவன், உயர்ந்தவத்தோடு படிப்பது தவறு, பாவம், போ என்று கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டார். கொடுமை! உண்மை. அந்த குடுமை உங்கள் ஆட்சியில் வேண்டாம் என்றுதான் தீ வைத்து கொளுத்து போனேன். அது குற்றமா? இல்லை, குற்றமில்லை. மகனே, அரசுக்கே புத்தி சொல்லும் அறிவடா உனக்கு. ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம், ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம். உன் போன்ற குழந்தைகளுக்காக ஒரு அரசன் நாட்டிலே செய்ய வேண்டிய பலவற்றை உன் அறிவின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். அனைத்தையும் குறைவின்றி செய்து விடுகிறேன். இப்போது என்னை மன்னித்து மேகநாதன், நீ விரும்பும் பள்ளிக்கே உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். என்னுடன் வா. யாரோ ஒரு முதியவர் தர்மம் வேண்டி வந்துள்ளார். தங்களை உடனே காண வேண்டுமா? கர்ணா, வந்திருப்பவன் வெறும் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். தனது அம்சமான அர்ஜுனனை காப்பதற்காக உனது கவச திண்டலங்களை யாசிக்க வந்திருக்கிறான். இந்த வஞ்சக வலைக்குள் நீ விழுந்து விடாதே. உன் உடலோடு பிறந்த அவைகள் உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை வெல்ல முடியாது. அவைகளை நீ சேமித்து கொடுத்து விட்டால்
பின்னர் அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாக முடியும். வணக்கம் வயோதிகரே. வணக்கம் அண்ணா. இருக்கையில் அமர்ந்து உடல் நடுக்கம் குறைத்து எண்ணி வந்தது எதுவென சொல்லுங்கள். மன்னா, வாழ எனக்கு சகல வசதியும் உண்டு. இருந்தும் இதயத்தில் ஒரு ஆசை, என்னிடம் இல்லாத ஒன்று உம்மிடம் உள்ளது. அது எதையும் மறுக்காத தங்களிடம் அதை பெற்றால் இருவருக்கும் பெரும் பேராக இருக்குமே என்ற பேரார். பேராசைதானே? கேளுங்கள். உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேவை. அளிக்க முடியுமா உம்மா? உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும். மன்னா, இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா? இரக்கத்தை காட்டுவதாகவும் இல்லை, ஏதோ அச்சத்தை தருகிறது. அச்சம்? இதை நான் நம்பவில்லை. காரணம், பயம் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. நடிப்பா? என்ன கூறுகிறீர்? நான் கொண்டது வேஷமா? என்னிடம் வர வேஷம் வேண்டுவதில்லை. இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய்யுடம்பை போற்றி வர தூண்டியுள்ளது. கருணா, தேவேந்திரன் விண்ணுலக அதிபதி. தேவேந்திரா, தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்று சொன்னையே அறியாது இந்த மனிதரிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே, உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேனே. கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கும் இச்சிறு உரையை கொடுக்கவா மறுத்து விடுவேன். இதோ சூரிய தேவா. உடலை சேரித்து கொடுத்து கொடைக்கு திகரம் கண்ட உத்தமா, உன் உடன் பிறந்தவைகளை நீ இழந்ததா? உன் உடலில் விளைந்த ஈனம் மறைந்து ஈனமில்லாத அழகுடம்பை நீ அடைவாயா?
அங்க தேசத்தின் அதிபதியே, வருக வருக. அருமை தங்கையே, என்னை உன் கணவன் இப்படி தாக்கி பேசுவதற்கு ஒரு தடை போட மாட்டாயா? தவறுதான். உங்களை நீங்களே மரியாதையாக அழைத்துக் கொள்வது போல அல்லவா அது? என்னை போல் வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி எப்படி? கொடைவள்ளலே, வருக வருக. அடித்த இடத்தை துடைத்து விட்டு மீண்டும் அதே இடத்தில் பலமாக அடித்து விட்டாயே. இது என்ன விட்டுடம்பு? உன் கவசகுண்டலம் எங்கே? கேட்டவருக்கு கொடுத்து விட்டேன். இதை கூட தானமாகவா? எதுவாயினும் என்ன, கொடுப்பவனுக்கு உயிரும் ஒரு பொருட்டல்லவே. சிறப்பாக சொல்லிக் கொள்வதாக நினைப்பா உனக்கு? அதன் விளைவு எங்களுக்கெல்லாம் கெடுதலாக முடிந்தது. மாமா, தகாதது என்ன நடந்து விட்டது? இப்போது புரிந்துதான் பேசுகிறாயா நீ? உடன் பிறந்த கவச குண்டலங்களை இழந்து நிற்பதால் உன் வலிவுக்கு குறைவல்லவா அது? எங்கள் குல எதிரி பாண்டவர்களையோ அர்ஜுனனையோ இனி நீ வெல்லுவது எப்படி சாத்தியமாகும்? இரும்பிலும் உறுதிப்பட்டது என் நெஞ்சுரம், அஞ்ச வேண்டாம். நெஞ்சில் துணிவிருக்கிறது என்று கையில் ஆயுதம் இன்றி களம் புகுந்து என்ன பலன்? அதுபோல் வெற்றி ஆயுதம் தான் உன் கவச குண்டலம். அதை எடுத்து எரிந்து விட்டு மேலுக்கு சமாதானம் பேசுவது யாரை ஏமாற்ற செய்யும் வேலை? குற்றம் என சொல்லுங்கள், உணர்ந்து ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை வைத்து குதர்க்க வேலை செய்யாதீர்கள். நான் ஒரு நந்தி கட்ட மிருகம் அல்ல, மறந்து விடாதீர்கள். நண்பா, நமக்குள் பேச்சு முற்றுவது நமக்குத்தான் பலகீனம். நடந்ததை விடுத்து நஷ்டத்திற்கு ஈடு எது செய்வது என எண்ணுங்கள். யாரையும் கொல்லும் சக்தி பெற்று பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அறிந்து கொள்வது ஒன்றுதான் அவர்கள் அத்தனை பேரையும் அழிக்க ஒரே வழி. பரசுராமர் ஒருவர் தானே அதை அறிந்தவர்? ஆமாம், அவரிடம் கர்ணன் இப்போதே சென்று அதை பயின்று வர வேண்டும். அந்தணர்களைத் தவிர வேறு யாருக்குமே அவர் ஆசானாக இருந்து பயிற்சி அளிப்பதில்லையாமே. இருக்கட்டுமே, நீ அந்தணன் என்று பொய்யுரை. இதன்னை இடிச்செயல், நான் பொய்யுரைப்பதா? நண்பா, உன்னை பழுதுபடுத்த நினைப்பவன் அல்லனா? ஆனாலும் என் சபதம் நிறைவேற உன்னை விட ஒரு துணை யாரும் இல்லை எனக்கு. கர்ணா, என் மானங்காக்கும் தெய்வம் நீ. எனக்காக நீ இதை செய். தட்டான், இதுதான் என் இதய அஞ்சலி உனக்கு. நண்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன், இறக்கும் வரை எதையும் செய்வேன். அதுதான் எனது நன்றி கடன். கர்ணா, கர்ணா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை மகனே, என்னிடம் வித்தை பயில வந்த பலரில் நீ ஒருவனே தலைமாறாக்கனுக்குரிய தகுதி பெற்றனே. உன்னால் இந்த பரசுராமனின் புகழ் மேலும் பரவட்டும். குருதேவா, வித்தை கடல் தாங்கள், அதிலே சிதறி சிந்திய சிறு துளிதான் என் வில்வீச்சு. என் திறனுக்கெல்லாம் தங்கள் அருளன்றோ கருவூலம். வீரனுக்குரிய பணிவு உன் பண்பு, நீ வாழ்க. இறுதியாக உனக்கு ஒன்று கூறுகிறேன். நீ என்னிடம் கற்றதில் பிரம்மாஸ்திர பிரயோகம் ஒன்றுதான் அனைத்திலும் உயர்ந்தது. அதை கொண்டு நீ இந்த உலகையும் வெல்லலாம். கடவுளே எதிரியாக வந்தாலும் அந்த கணையில் என்று தப்புவது சாத்தியமல்ல. அந்த அரிய வித்தையை உன் உயிரை காத்துக் கொள்ளும் அவசியம் வரும்போது மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும். இருந்து வா, நான் மலிச்சாரூர் வரை சென்று வருகிறேன். பிரம்மாஸ்திரம் எங்கள் எண்ணத்தும் எனக்கு அது. அர்ஜுனா, ஏதாவது கனவு கண்டீங்களா? கண்ணீர் எதிர்க்கம்மா. அர்ஜுனா, உன்னை யாரோ கொல்ல வந்தது போலும் அவனை நான் கொன்று விட்டது போலும் கனவு கட்டேனப்பா. பலே, பயத்தால் கனவும் பாசத்தால் காப்பாற்றும் துணிவும் உங்களுக்கு உண்டாகிவிட்டதம்மா.
சிறிது நாளாக ஏதோ பயம் என்னை வாட்டுகிறது. அந்த திருப்போட்டியில் கர்ணனை பார்த்தது முதல் தானம்மா இந்த மாற்றம் உங்களிடம். உண்மை மகனே, இனி இல்லாத வீரன் அவன், அத்துடன் மிகவும் நல்லவன். ஆனா போய் சேர்ந்த இடம் நச்சு பொய்கள். விஷத்தை சுவைத்து சுவைத்து விஷப்புழுவாகி விடுவான். ஆகட்டுமே, நமக்கு என்ன நஷ்டம்? பாப்பா, பயப்படாமல் போய் படுத்து தூங்க. அம்மா, எனக்கா பயம்? பாருங்கள் அம்மா, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. ஒன்றுமில்லை குருதேவா. மறிக்காதே, உண்மையை சொல். மன்னிக்க வேண்டும், என் தொடையை துளைத்தது ஒரு ராட்சச வண்டு. அதை தடுத்து நிறுத்துவதில் ஈடுபட்டால் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறுவருமே என அஞ்சு பொறுத்திருந்தேன். ஒரு பக்கம் புகுந்த வண்டு மறுபுறமும் துளைத்து வெளியேறியது. அதனால் ஏற்பட்ட இரத்தப்பெருக்குத்தான் இது. தடுக்க நினைத்து முடியாமல் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறு நேர்ந்தது நான் செய்த பாவம் போலும். என்னை மன்னிக்க வேண்டும். நீ யார்? உண்மையில் நீ ஒரு அந்தனா? சத்திரியனுக்கு மட்டும்தான் இத்துணை திடம் இருக்க முடியும். பொய் உரைத்தனிடம் வித்தி கற்க முயன்றனையா? என் மீது ஆணை, இப்போதேனும் சத்தியம் பேசு. குருதேவா, ஒப்புயர்வில்லா தங்களிடம் வித்தி கற்க வேண்டும் என்ற வேட்கை அந்தணன் என பொய்யுரைத்து என்னை இங்கே புகச் செய்தது. விடைபொறுத்து என்னை காத்துருள வேண்டும். துரோகி, குரு துரோகி! சத்திரியனை ஒழிப்பதை சபதமெனக் கொண்ட என் விதத்தை பங்கமாக்கி வீழ்ச்சியில் புரிந்த உன்னை அழித்து. வேண்டாம் பெருந்தகையே, ஏழை மீது மனமிறங்குங்கள். எனது உயிர் நண்பன் துரியோதனன் பொருட்டு பொய்யுரைத்து பாவியானேன். அது வந்து தங்களிடம் தவறு செய்யும் துணிவு எனக்கு வருமா? நீ செய்த கேட்டிற்கு உனக்கு கிடைக்க போகும் பலன் என்ன தெரியுமா? நினைத்ததை முடிக்கும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகம். ஒன்று மட்டும் உன் மரண திருவாயில் மறந்து போகும். குருதேவா, அத்தோடு நீயும் என் கண் விட்டு மறைந்துவிடும். குருதேவா! துரியோதனா நண்பா, துரியோதனா! Thank you.
நாணமா கோபமா? பெண்கள் தேர் ஒட்டுவது வீரமான செயல்தான். எதிர்பாராமல் குதிரை வெறி கொண்டு ஓடியதுதான் தவறு. அதற்காக நீ வருந்த தேவையில்லை, பயப்படாதே. கடவுள் போல் வந்தீர்கள். இல்லாவிட்டால் நாட்டின் ஒரு நல்லழகை காத்த பலன் எனக்கு இல்லாமல் போயிருக்கும். நல்லதை செய்த ஆண்டவனுக்கு நான் தான் நன்றி கூற வேண்டும். நானும் நன்றி கூறுகிறேன், கடவுளுக்கல்ல, உங்களுக்கு. இந்த பேச்சு எனக்கு தம்பை தருகிறது. நிலவும் மலரும் தேனும் ஒன்று கூடி ஓர் பெண்ணாகி என்னை புகழ்வதை நான் கேட்பது இதுதான் முதல் முறை. வசந்தம் வீசாத வேளையில் தங்கள் பேச்சு உடலை குளிர வைத்து உள்ளத்தை இனிக்க வைக்கிறது. உனக்கு மட்டுமல்ல, இனிமேல் இனிப்பு நமக்கு சொந்தம். நமக்கு என்று நீங்கள் சொன்ன உறவை கேட்டது என் கண்களை பாருங்கள். ஏன் சிந்துகிறது? இந்த ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருக வேண்டும். அதிலே நான் சலிப்பின்றி நீந்த வேண்டும். கவலை வேண்டாம், அது எனக்கு சுலபம். கடலாக கூட இன்பக் கண்ணீர் பெருக்குவேன். அது போதும் எனக்கு, பிறந்த பலனை பெற்று விடுவேன். தங்க பதுமைக்கு பக்கம் பழங்கு சிலை வந்தது போல் யாரம்மா இவர்? நீ ஏண்டி வந்த இப்போது? நான் வந்தால் என்னமா தப்பு? அரசரும் அரசியாரும் கூட வந்து விட்டார்களே. வாருங்கள், போகலாம். என்னம்மா இது? தனத்தை விட்டிறங்கி இங்க என்ன செய்கிறாய்? சுபாங்கி, உன்னை காணாது என்ன ஆனதோ என்று பதறி ஓடி வருகிறோம். ஒன்றுமில்லை அம்மா, வெப்பம் தாழவில்லை, தண்ணீர் அருந்து வருகிறோம். நீங்கள் போங்கள் அப்பா, நாங்கள் பின்னால் வருகிறோம். சுபாங்கி, இந்த சந்திரசேல அரசன் சந்ததியை வாழ வைக்கி இருக்கும் உரையே குலக்கொடி. நீ உன்னை தனியே போக விடுத்து நாங்கள் குடித்த துடிப்பு எங்கள் உயிரை ஆடிவிட்டது. புறப்படு. வாமா. நீ
முறை எனக்குத்தான் வெற்றி. அதுதான் நடவாது. எந்த முறையும் வெற்றி எனக்குத்தான். பெண்கள் எப்போதுமே தோல்வியை தாழமாட்டார்கள். ஆகையால் நான் விட்டுக் கொடுத்தால் தான் உண்டு. ஆண்களுக்கு வீரம் அதிகம் இருக்கலாம், அறிவு பெண்களுக்கு தான் அதிகம். இது அறிவு விளையாட்டு. குழந்தைகள் சிறுகச் செய்தாலும் அதை பெரிதாக பேசுவது மரபு. அதுபோல் பெண்களின் சிறிய செயலையும் சாதாரண பேச்சையும் கூட உயர்வாக பாராட்டுவது ஆண்களின் கடமை. அதைக் கொண்டு நீங்கள் அதிகம் திறமையோ அறிவோ படைத்தவர்கள் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இப்படி ஒரு வீண் நினைப்பும் தற்பெருமையும் தான் ஆண்களுக்கு மிச்சம். ஆனால் எதிலும் வெற்றி எங்களுக்குத்தான். பேசு பேசு, வெற்றி என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பார். பிறகு உன் பேச்சு தானாகவே நின்றுவிடும். பூஜ்யம். எங்கே ஓடுகிறாய்? உங்கள் ஆட்டம் நிற்க வேண்டாம், வெற்றி வரை தொடரட்டும். சிதறிய முத்துக்களை நான் எடுக்கட்டுமா? எடுத்த அவைகளை கோர்க்கட்டுமா? கர்ணா, என்ன நடக்கும்? விளையாட்டின் உற்சாகத்தில் செய்தது யாதன புரியாமல் மடியை பிடித்து இழுத்து விட்டேன். எனது மாபெரும் தவறை உணர்ந்து என் உடலெல்லாம் பதறுகிறது. எவ்வளவு அறியாத்தன் உனக்கு! தங்கையின் மடியை பிடித்து இழுத்ததில் அண்ணனுக்கு ஏன் இப்படி ஒரு தடுமாற்றம்? உன்னையோ என் மனைவியையோ நான் நன்கு அறியாதவனா? இந்த பேரமை உன்னிடத்தில் உதித்ததே பெருந்தவரதவா? என் உயிரே, என் தெய்வமே! Thank you.
நாமும் கொஞ்சம் இருக்கட்டுமே. அதில் நாணமும் கொஞ்சம் பிறக்கட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே. நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. இரவும் நிலவும் வனமோகினி போல் வந்தவளே, உன் உயிரை காத்தவன்னா என் உயிரை கொள்ளை கொண்டு போகலாமா? இல்லை இல்லை, என் உயிரை நீங்கள் தான் கொண்டு போய்விட்டேன். ஆஹா, வந்து விட்டாயா? வா வா. கரமாயுது மலர் அல்லவா? ஆமா, மங்கையின் கரம் அல்லவா இது? மாலே வா, மயிலே வா, கிளியே வா, என் அருகில் வா. என்ன இனிமையான சிரிப்பு! அப்படி சிரி இல்லை, இது பயங்கரமான சிரிப்பு. என் மீது உனக்கு கோபமா? விழிக்காமல் இருந்தால் வேதனை அல்லவா? வேறு எப்படி இருக்கும் என் சிரிப்பு? கண்ணே நண்பா, கர்ணா நண்பா. அண்ணா, இது எத்தனை நாளாக நின்று கொண்டே தூங்கும் பழக்கம்? ஆமாம், நீங்கள் எங்கே வந்தீர்கள் இந்நேரத்தில்? நல்ல நிலவு, உறவி வரலாம் என்று புறப்பட்டோம். இங்கு வந்ததும் உன்னை பார்த்து போகலாம் என்று உள்ளே வந்தோம். வந்தது நல்லதாக போயிற்று. அதனால் தான் உங்கள் உயிருக்கு வந்துள்ள ஆபத்து புரிந்தது. என் உயிருக்கு ஆபத்தா? என்ன அது? வனமோகினி போல் வந்தவளே, உன் உயிரை காத்தவண்ணா என் உயிரே கொள்ளை கொண்டு போகலாமா? அண்ணா, காதல் உரையாடல் கனவிலே உங்களிடம் பட்ட பாடு. அதுவும் உனக்கு தெரியபடியாக இப்படி ஒன்று நடந்து விட்டது. சாரும் வரை உன் நகைச்சுவைக்கு இந்த ஒரு விஷயம் போதுமே. சரி சரி, இந்த விஷயத்தை உடனே கடுமையாக கவனித்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, நான் சாவதற்குள் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை செய்து பார்த்துவிட வேண்டும் என்று எனக்கு ஆசை கிடந்து அடித்துக் கொள்கிறது. இப்படி ஒரு பொறுப்புள்ள பாட்டி எனக்கு கிடைக்கவில்லையே என்றுதான் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். பொறு, நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன். அப்படி வாருங்கள். வழக்கி கானகத்தில் நான் ஒரு பெண்ணை கண்டேன். அழகானவடா, கதையை கேள், அழகு எப்படி என்று தானே தெரியும். அவள் ஒரு தேரை ஓட்டி வந்தாள். அது ஒன்று போதுமே உங்களுக்கு அவளை காதலிக்க. கட்டுக்கடங்காமல் ஓடிய அந்த குதிரையை நான் அடக்கி அவள் உயிரை காப்பாற்றினேன். அவமானத்தை எண்ணி அழுதிருப்பாள். உங்களுக்கா தெரியாது அவளை சிரிக்க வைக்க? ஆமாம், அவளை சிரிக்க வைக்க நீ என்ன செய்தாய்? என்ன செய்திருப்பார்? பேசியிருப்பார், உடனே அவள் சிரித்திருப்பார். இப்படித்தான் நடந்தது. எப்படியோ அதை அப்படியே சொல்லிவிட்டாயே. எல்லா பெண்களுக்கும் இது இயற்கை போலும். சரியாக சொன்னாய். எனக்கும் உன் தங்கைக்கும் ஏற்பட்ட அனுபவம் கூட கிட்டத்தட்ட அப்படித்தான். நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீர்கள். நம் கதை பழைய கதை, புதிய கதையில் அதை கொண்டு வந்து புகுத்தி குழப்பலாமோ? வழக்கமானது என்று உணரும் போது புஸ்தி குறைந்து விடாதா? பலே தங்கையே, மனோதத்துவம் புரிந்தவள் நீ. சரி சரி, பிறகு? பிறகு என்ன, காடி போல் வந்து விட்டன அவள் தாயும் தகப்பனும். அவளால் என்னுடன் பேசக்கூட முடியவில்லை. ஊர் பெயர் எதுவுமே சொல்லவில்லை. கையால் ஜாடை காட்டி அடிப்பாவி. அது சரி, அவள் காட்டிய ஜாடைக்கு அர்த்தமாவது புரிந்ததா உங்களுக்கு? புரிந்திருந்தால் கனவா கண்டுகொண்டிருப்பேன். பறந்திருக்க மாட்டேன் அவள் இருப்பிடம் நோக்கி. என்ன ஜாடை செய்தாள் அதாவது நினைவிருக்கிறதா? அதை மறக்க முடியுமா? முதலில் இப்படி என்று நெற்றியை காட்டினாள். பிறகு ஒரு விரலால் இப்படி ஏதோ குறியிட்டாள். பிறகு கையை இப்படி இப்படி செய்து இப்படி குவித்தாள். பிறகு அப்படியே பார்த்துவிட்டு. என்ன பெண் அவள், இப்படி புரியாத புதிர் ஒன்றை போட்டு விட்டு போயிருக்கிறாளே. ஐயோ தங்கையே, உனக்கும் புரியவில்லையா? நண்பா துரியோதனா, பானுமதி இவரை இப்படி தவிக்கிவிட்டு என்ன செய்வது?
தங்களுக்கும் புரியவில்லையா அந்த சைகை? உனக்கு புரிந்து விட்டதா? எங்கே சொல்லி பார்க்கலாம். நெற்றியை காட்டி இப்படி என்றாலே அது சந்திரனை காட்டும் சைகை. இருவை கூப்பி இப்படி என்றது மலையை காட்டுவதாகும். இரண்டையும் சேர்த்து பார்த்தா சந்திரமலை என்று பொருள்படும். சந்திரமலை? அப்படி ஒரு நாடு இல்லையே. மலை என்பதற்கு சைலம் என்ற அர்த்தமும் உண்டு. ஓஹோ, சந்திர சைலம். அப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த தேசத்தரசர் நமக்கு நெருங்கிய நட்பு கொண்டது. அந்த நாட்டு இளவரசிதான் அந்த பெண். அப்படி இருந்தால் காரியம் சுலபமாக முடிந்து விட்டது. இவ்வளவையும் போய் சொன்னால் உன் அண்ணா அப்படியே புரித்து விடுவார். வா, இருங்கள். இதிலும் உங்கள் அவசரத்தை காட்ட வேண்டாம். அவரிடம் சொல்லாமலேயே நாம் இதை முடிக்க வேண்டும். அப்போதுதான் அதிலும் ஒரு நகைச்சுவையை உண்டாக்கலாம். வாருங்கள். ஓலை அனுப்பியிருந்தால் திருமணத்திற்கே ஒப்புதல் தந்திருப்பேன். அல்லது உத்தரவு அனுப்பியிருந்தால் நானே அங்கு வந்திருப்பேன். இதற்காக மகாராணியும் சக்கரவர்த்தியும் நேரில் வர வேண்டுமா? என்றாலும் தங்கள் இருவர் வருகையால் எங்கள் இல்லம் பெருமை பெற்றது. எங்கள் வருகையால் மூன்று முக்கியங்கள் பூர்த்தியாகின்றன. ஒன்று உலக வழக்கு, அதாவது பெண் கேட்டு வருபவர்கள் நேரில் வர வேண்டும் என்பது. அடுத்தது நாங்களே நேரில் வந்திருப்பதால் எங்கள் நண்பன் அங்கதேச மன்னன் கர்ணனின் தகுதி எத்தகையது என்பது வெளியாவது. மூன்றாவது மகாராணியின் ஆசை, அதை அவர்களே கூறுவார்கள். எங்கள் வீட்டுக்கு வரும் மணப்பை எப்படி எப்படியெல்லாம் இருப்பார், என்னென்னவெல்லாம் பேசுவார், எதை எதையெல்லாம் செய்வாள் என்பதை அறிந்து அதை முன்னதாகவே மணமகனுக்கு அறிவித்து அவரை இவள் நினைவுக்குள்ளாக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. தேவி, சீக்கிரம் அழைத்துப்போம். தயவுசெய்யுங்கள் மகாராணி. சுபாங்கி, துரியோதன சக்கரவர்த்தியும் அவருடைய தர்ம பத்தினியும் இப்போதுதான் வந்தார்கள். வணங்கிக் கொள்ளுமா? நாம் யாரையாவது ஆசீர்வதித்தால் அவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். மகாராணி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் வருகிறேன். சுபாங்கி, உனக்கு பாட தெரியுமா? அவர்களுக்கு அதை தவிர வேறொன்றும் தெரியாது. நடனம் ஆடாத நேரமே கிடையாது. சித்திரம் வரையும் பழக்கம் உண்டா? எழுதி இருப்பதை காட்டட்டுமா? வேண்டாம். என் முன் மான் போல் ஓடி வந்ததை பார்த்தேன். ஆனை போல் நடந்து வரும் ஆண்மும் எப்படி நடப்பார்? அன்னம் போல் நடப்பார்கள். அதுதான் இவர்களுடைய இயற்கை நடை. ஆமாம், உனக்கு பேச தெரியுமா? ஓ, ஒரு கேள்வி கேட்டால் ஒன்பது பதில் சொல்வார்கள். ஓ, நீதான் சுபாங்கியா? இல்லையே, நான் தோழி. என் பெயர் மங்களா. இதுவரை ஒன்பது பதில் சொன்னவள் நீதான். அதனால் நீதான் சுபாங்கியோ என்று நினைத்தேன். மன்னிப்பு மகாராணி. மகாராணி, பயத்தால் உங்களுக்கு மறுமொழி சொல்லாதிருந்து விட்டேன். மன்னிக்கும். சிம்மத்தை கண்டால் பயப்படலாம். கருணை வடிவான் கடவுளை கண்டும் பயப்படுவதுண்டு. என்னை புகழ்வது எனக்கு பிடிக்காது. இருந்தால் நயமான உன் பேச்சு எனக்கு பிடிக்கிறது. அடிய மங்களா, உன் தோழியின் வீரத்தை பற்றி உன் எண்ணம் என்ன? தேரை ஓட்ட ஆரம்பித்தால் வீர ஆடவர் ஒருவர் வந்து குதிரைகளை அடக்கும் அளவுக்கு வேகம் இருக்கும். மங்களா, என்ன விளையாட்டு இது? பரவாயில்லை, அதற்குள்ள வயதுதானே உங்களுக்கு. மங்களா, உன் தோழிக்கு ஒரு நல்ல துணையை கொடுக்கத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். என் அண்ணா கர்ணனுக்கும் உன் சுபாங்கிக்கும் திருமண நிச்சயம் நடைபெறும். உங்களை போன்ற அரசர்களின் அடிமை, என்ன தவம் செய்தேனோ? என் மகனுக்கு தங்கள் திருவுகளை கொடுத்து என்னை உயர்த்தி விட்டீர்கள். அதனால் குலத்தாலும் இந்த அடிமையின் சந்ததி பெருமை பெற்றுவிடும். இந்த நன்றியை நான் மறக்க முடியுமா? அடிமையா? நீங்கள் அங்கதேச மன்னன் என் மருமகன் கர்ணனின் தந்தை அல்லவா? உண்மை. ஆனாலும் பிறப்பால் நான் தேரோட்டிதானே. தேரோட்டியா? ஏன், துரியோதன மகாராஜா இதை தங்களிடம் சொல்லவில்லையா? சொல்லாவிட்டால் என்ன? அவருக்குட்பட்ட சிற்றரசு அதனிடம் எப்படி நடந்தாலும் தப்பில்லை. இந்த எண்ணம் பேரரசுக்கு இருக்கத்தானே செய்யும். சம்பந்தி அவர்களே, எப்படியோ புலியும் பூனையும் ஒன்றாகிவிட்டது.
அதனால் ஒரு புது சந்ததி உற்பத்தியாகுமே என்ற உங்கள் புதிய ஆசையை பலே இந்த புதுமையை கேட்கவே என் உள்ளத்தில் நீர் போய் ஓய்வெடுத்துக்கொள்ள. தேரோட்டியின் மகன் என் மருமகன். அப்பா, கோவிலுக்கு போய் வரலாம் என்று புறப்பட்டீர்களே, ஊரை விட்டு தேர் எங்கே போகிறது? நம் நாட்டுக்கு. அப்பா, அலராத மகளே, கர்ணன் உன் கணவன் ஒரு தேரோட்டி பயல். அந்த உண்மையை கூறாது மறைத்து சத்திரியன் மகளை மணந்து விட்டான். அதனால் உன்னை தீண்டும் தகுதி அவனுக்கே. கை கட்டியது வாய் கட்டவில்லையே என்று எண்ணி எண்ணி வருந்தி அழியட்டும். ஐயோ, அப்படி என்றால் என் மகளின் கதி? மணந்தவனை மறப்பதுதான் உன் மகளின் விதி. ஐயோ, இது என்ன அநீதி! தேவி, உன் மகளோடு சேர்ந்து நீயும் அழு, நானும் அழுகிறேன். ஆனால் என் மகளை மட்டும் அவனோடு சேர்ந்து வாழ விடவே மாட்டேன். இது உறுதி. அப்பா, என் உயிர் அவர்தான். அப்பா, பேர நிறுத்தங்கள். நான் நடந்தேனும் என் தெய்வத்தை அடைந்து விடுகிறேன். அது மட்டும் நடக்காது மகளே. ஆனந்தான் எனக்கு பெரிது. அதற்காக நீ செய்யும் தியாகம்தான் அவனை மறப்ப. உள்ளே அழைத்து போ. ஏரோட்டி பயல் குதிரை சிந்திய கொள்ளை பொறுக்கி தின்ன வேண்டும். ஏனை தேடி அலைந்து விட்டான். சுபாங்கி, சுபாங்கி. மாமா! மாமன் யாரவன்? மாமனாக்க விரும்பியவன் யாரவன்? மாமன் யாரவன்? மகளை கொடுத்தவன். மாமனாக்கியவன் யாரவன்? மகளை மணந்தவன். இரண்டு தவறு. அதை எடுத்துச் சொல்ல உன்னால் முடிந்தது. ஆனால் அந்த அளவோடு உன் வாய் கொடுத்து முடியட்டும். அதோடு போய்விடு. போவதா? எப்படி? இது மண்ணன் வசிக்கும் இடம். தேரோட்டி நிற்க வேண்டிய இடம் நடுத்தரு. பெரியவரே, வாயடக்கம், வாயடக்கம். நான் இப்போது அரசன். புலி போல் என்றால் புலி என்று அர்த்தப்படுமா? ரத்தத்தில் தேர் ஓடுகிறது, அரசு ஓடவில்லை. இருவ ரத்தத்திலும் சிவப்பு தான் ஓடுகிறது. ஆணவக்காரன், இப்படியெல்லாம் கதை கடந்து இனியும் என் தர்மத்தை நீ குலைத்துவிட முடியாது. மன்னன் மகளை மன்னன் மரபில் வந்தவன் தான் மணக்க வேண்டும். மனத்திற்கு முன் இந்த அறிவு இருந்திருக்க வேண்டும். தவறுதான். என் மகள் வாழ்வற்று போனாள். அந்த தவறுக்கு பலனது. அதோடு இந்த வழக்கு முடியட்டும். இறக்கும் வரை வாழ்வோடு இணைக்கப்பட்ட வழக்கு அது. நீ நினைப்பது போல் அவ்வளவு எளிதாக முடிந்து விடாது. முடியத்தான் வேண்டும். குலத்தால் சிம்மம் நான், குதிரை நீ. கர்ஜிக்கும் சிம்மம் தேர் ஏற விரும்பினால் அடிவாளம் கடிக்கும் குதிரை அதை இழுத்துச் செல்ல வேண்டும். தலைகணம் உனக்கு புரிந்ததா? ஏரோட்டி போய்விடு. வெறியேறி நிற்கும் மன்னா, மகளின் நலம் வீழ்ந்தாலும் மன்னன் குலம் வாழ வேண்டும் என்ற உன் மமதைக்கு உலகில் ஒரு முடிவு வேண்டும். எரியும் பொறியேசும் எனது கண்கள் பொசுக்கிய அநீதியாக அது முடிய வேண்டும். நர நரவனை எனது பற்கள் எழுப்பு ஓசை அதை அழித்ததாக ஆக வேண்டும். இருக்கும் எனது பிடிக்குள் சிக்கி உன் எலும்புகள் பொறுக்கப்பட வேண்டும். இருமாப்பை தவறு ஏதும் அறியாதவனே, என்ன மன்னனி? அழகுக்காக வாழை அணிந்ததைத் தவிர பலன் ஏதும் பார்த்ததுண்டா? உனக்கேன் குலப்பெருமை? சின்னவனே, சிறுமதி விடு, பெருங்குளம் கொள். உன் மகள் என் மனைவி, அவள் எனக்கு சொந்தம். உன் உறவு முடிந்தது. அவளை என்னோடு அனுப்பிவை. உருமி விட்டான். தவறு உலையிட்டாய். தேரோட்டி, ஓடிவிடு. என் முன்னிருந்து நீ ஓடிவிடு. இல்லை, ஏதாவது இல்லை. அரசே, சொன்னாதே. முன்னமே சொன்னேன், நான் அவள் கணவன். பெண்ணுக்கு கணவன் பெரிதல்ல, பிறந்த குலந்தான் பெரிது. வாழ உதவி வந்த தந்தை தான் பெரிது. வாழ்வழிக்க வந்த கணவன் பெரிதல்ல. சொல்லுக்கு செவிசாய்க்கா மன்னரே, வில்லுக்கு இரையாக்கி என்ன பலன்? வீரம் வெளிப்படலாம், ஆனால் காரியம் நடைபெறாது. தாங்கள் வந்தது போல் போகலாம். என்னை பிரிப்பதும் உன் உயிரை பிரிப்பதும் ஒன்றென்று சொன்னவளே, அந்த எண்ணத்தை உன்னை விட்டு பிரித்து விட்டாயா? கணவருக்கு பிறகுதான் கடவுள் அந்த இந்த நாட்டின் பெண் தர்மம் உன்னாலா பிழைபட வேண்டும்?
பிரபு, பிரபு, மகாராணி. சந்தேகமில்லை, எங்கு வந்தாய்? முதலில் இந்த பாலை அருந்துங்கள். பயப்படாதே, பாவம் நீ ஒரு பெண். பாலை அருந்தாமலே என் கோபத்தை நான் சாந்தப்படுத்திக் கொள்கிறேன். நீ எங்கிருந்து போய்விடு. நான் எங்கே போவது? ஏன் போக வேண்டும்? பாசாங்கு தேவையில்லை, இதமாக சொல்லுகிறேன், பேசாமல் போய்விடு. அடித்து விரட்டுங்கள், நான் இங்கிருந்து நகர மாட்டேன். கற்புடைய மனைவிக்குள்ள பண்பு இது. திரை மறைவிலே இருந்து கணவனை விரட்டிய போது இந்த பண்பு எங்கே போனது? அது அது ஒரு நாடகம். அப்படி பேசியது கூட நான் அல்ல, என் தோழி மங்களா. மங்களாவா? ஆமா, அவள் என்னை போலவே பேச கற்றவள். சுபா, சுபா, பெண்ணுக்குள்ள சிறப்பெல்லாம் கொண்டவள் நீ. கோபம் கொண்ட கணவனிடமிருந்து குணம் கெட்ட தந்தையை காப்பாற்றி விட்டாய். காரிய வெற்றிக்காக அப்படி செய்தி என்றாலும் கையாண்ட முறைக்காக என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். எப்படி மன்னிக்க வேண்டும்? எப்படி மன்னிக்க வேண்டும்? ஆமாம், எனக்கு முன்பாக நீங்க எப்படி வந்து சேர்ந்தார்? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? நான் தேரோட்டி நீங்கள் பார்த்ததில்லை? பார்த்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். உன் அடங்காத தேரோட்டத்தை பார்த்த பிறகுதானே உன்னை பார்த்தேன். அதை என்னால் மறக்க முடியுமா? போதும் பரிகாசம், நான் தேரோட்டுவதில் என்ன தவறு? நான் தான் இப்போது தேரோட்டியின் மனைவியே. ஏன், ஏதாவது குற்றமாக சொல்லிவிட்டேனா? சுபா, கணவனை தேரோட்டி என்று நீ பெருமையோடு சொல்லுகிறாய், ஆனால் மற்றவர் என்னை குறைத்து பேசுவதே அந்த வார்த்தையால் தான். சத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் பிறப்பறியா காரணத்தால் இழுகுலம் என்று எல்லோரும் என்னை ஏசுவதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. சுயநலமைகள் அப்படி சொல்லி போகட்டும். குலம் எதுவாயினும் என்ன, குணமும் திறமும் உங்களை விட வேறு யாருக்கு அதிகம் உண்டு? உலகெல்லாம் புகழ் பரப்பும் ஒருவர் அல்லவா நீங்கள்? என் குலம் எக்குலமாயினும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் தாயால் தண்ணீரில் எரியப்பட்டவன் பிறப்பால் என்ன இழுக்குடையவனோ என்ற இழிச்சொல் என் உடலை குன்ற வைக்கிறதே. கருணைக்கு தாய் உள்ளம் என்பார்கள், ஆனால் தாய் செய்தானே நம் தலை மீது வந்து விடுந்த, அதற்காக நீங்கள் ஏன் வருந்த வேண்டும்? பிறர் தயவால் வாழ வேண்டிய நிலை இல்லையே நமக்கு, பின் என்ன பயம்? பயம் வேறு, மான உணர்வு வேறு. எனக்கு புரிகிறது. ஆயிரம்தான் நான் ஆறுதலாக பேசினாலும் என் கணவரை என் தந்தையே தாழ்த்திய போது கூட என் உடலும் உணர்வும் கொந்தளித்துக் கொண்டுதான் இருந்தது. என்ன செய்வது? என்னால் உன் மனம் படும் வேதனையை பார்த்தாயா? உங்கள் வேதனை கண்டு நான் படும் வேதனையில் உத்தமருக்கு இப்படி ஒரு பழியா என்று துன்பம் இல்லை. சத்தி, என்றாவது ஒரு நாள் உங்களை உயர்த்தி காட்ட வேண்டுமே என்ற கவலை இது. அதை விடுத்து வேறு வேதனை ஏது எனக்கு? உண்மை, நானாகிவிட்டவள் நீ. என் தெய்வம் நீங்கள், நான் சுவைக்கும் தேன் உங்கள் பேச்சு, நான் காணும் இன்பம் உங்கள் பார்வை, நான் நாடும் சொர்க்கம் உங்கள் இதை. ஆஹா, இனிக்க இனிக்க பேசி கனிய கனிய பார்க்கும் என் கண்மணியை குலம் என்ற பெயரால் என்னிடமிருந்து பிரிக்க பார்த்தனரே. கண்ணுக்கு குலமேதே
சுபா, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். நீ கூச்சப்படாமல் பதில் சொல்வதாயிருந்தால் நான் கேட்கிறேன். நீங்கள் கேட்கும் போதே ஏதோ கூச்சப்பட வேண்டிய விஷயம் என்று எண்ணி எனக்கு கூச்சமும் கூடவே வந்துவிட்டது. சிறு கேள்விதான். ஆமாம், குழந்தையை சுமப்பது உனக்கு பாரமாகப்படவில்லை? பாரமா? கடவுள் உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சுமையை தூக்கும் இன்பத்தை கொடுக்கவில்லையே, அதுதான் எங்களுக்குள்ள ஒரு தனி பெரும் பாக்கியம். தாயே, அந்த சுகம் உங்களுக்கே தனி உரிமையாக இருக்கட்டும். நல்ல வேளை கடவுள் எங்களை காப்பாற்றினார். கதையை விடு. என்ன அரசே, நான் சந்திரசைலத்திலிருந்து வருகிறேன். உங்கள் மாமியார் கருவுத்திருக்கும் தன் மகளுக்கு காப்பு சூட்டு அழைத்து வரும்படி ரதத்தோடு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். என் அம்மாவா? ஆம் தாயே. சுபா, எனப்பா, அந்த தாய்க்கு ஒரு மகள் இருப்பது எப்போது ஞாபகம் வந்தது? ஐயா, நீர் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள. பிரபு, கொஞ்சம் சாந்தமாக கேளுங்கள். ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் பெரும் பேர் இந்த சடங்கு. தாயிருந்து எனக்கு அந்த நலம் கிடைக்கவில்லையே என்று எண்ணி எண்ணி அழுதிருக்கிறேன். தெய்வமே எனக்கு அருள் செய்ய,
என் அன்னையின் அழைப்பு அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து தடை சொல்லாமல் என்னை வழி அனுப்புங்க. சுபா, தாயற்ற நான் படும் துன்பம் உன்னையும் தாயத்தவளாக்க துணியுமா? என் உயிரான நீ உலக வழக்கிலிருந்து ஒதுக்கப்படுவதை நான் தான் விரும்புவேனா? ஏதோ என் இதயம் உன்னை அங்கு அனுப்ப ஒப்பதில்லை. ஒருவேளை உனக்குரிய மரியாதை அங்கு கிட்டாமல் போனால்? நினைக்கும் போதே மான உணர்ச்சி கொந்தளிக்கிறது சுபா. உனக்கு உத்தரவு தருவது எனக்கு நல்லதாகப்படவில்லை. என்னை தவறாக நினைக்கிறது. உங்கள் இஷ்டம். கொடுத்து வைக்காதவளுக்கு இந்த முடிவு இயற்கு. சுபா, மகாராணி, அண்ணா, வாயும் வயிறுமாக உள்ள பெண்ணை உயிரும் உள்ளமும் போல் போற்ற வேண்டும். பூச்சூட வந்திருக்கும் தாயின் அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டீர்களா? ஆமாம், அதனால் தான் இந்த சோக கண்ணீர். ஏனென்றால் பாசத்தின் மறு அவதாரம் அல்லவா என் மாமன் மாமியர். அண்ணா, சற்று பொறுமையாக கேளுங்கள். பெற்றோர்களின் கோபம் என்றுமே நீடிக்காது. அவர்களே மனம் மாறி வலுவில் நம்மை தேடி வந்துள்ள போது நாம் தடை சொல்வது அவ்வளவு அழகுமல்ல, நீதியும் அல்ல. என் வேண்டுகோள் அல்லது என் உத்தரவு, சுபாவை நீங்கள் மனமாற வாழ்த்து முகமலர போய் வா என்று கூறுங்கள். என்ன நடப்பது நடக்கட்டும். எனக்கு என்று என்ன, ஒரு புது அவமானமா வந்து விட போகிறது. இதையே கொஞ்சம் இன்பமாக சொல்லிவிட்டால் என்ன நஷ்டமா? ஆ
பிரம்மன் சூதாடினார், நாடு நகரும் வீடு வாசன் இழந்தான் என்றார். உலகம் சிரிக்குமே, உனக்கு இந்த புத்தி வர வேண்டுமா? அம்மா, விதி வழிதானே மதி செல்லும். பெற்றவள் செய்த பாவம் பிள்ளைகள் மீதுதானே வந்து முடியும். அத்தை, சூதாடி இவர் எல்லாம் இழந்தார், ஆனால் என்ன இழக்க? இவருக்கு என்ன உரிமை? சகாதேவா, சிறியவன் என்று ஒதுங்கி விட்டாயா? சாத்திரம் அறிந்தவன் அல்லவா நீ? எது நீதி, எது நடக்கும் என்பது உணர்ந்தவன் ஆத்திரப்படும் அனைவருக்கும் நீதான் அறுதல் கூற வேண்டும். விதி நம்மை ஏற்று விட்டது. ஆனால் நாம் செய்த தவம் நல்லவர்கள் பலர் குறுக்கிட்டு 12 வருட வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத வாசமும் முடித்து வந்தார். இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறலாம் என்ற நிபந்தனையை விதித்து விட்டார். அது சரியென துரியோதனனும் நாமும் ஒத்துக்கொண்டோம். இதன் பிறகு கடந்ததை பேசி காலம் கடத்துவதும் ஆனதற்கு கோபத்தை காட்டுவதும் விவேகமாக ஆக வேண்டுவதை செய்ய வேண்டும். சரி, தர்மா புறப்படலாமா? தாயே, தாங்களும் எங்களுடன் வருவதா? ஐயோ, நான் செய்த தீவனைக்கு நீங்களுமா இலக்காக வேண்டும்? வேண்டாம் அம்மா, வேண்டாம். அம்மா, பிறந்தது முதல் துளி துன்பத்தையும் கண்டறியாத தாங்கள் எப்படி அம்மா மலை வனம் மழை குளிர் இவைகளோடு போராடி துன்புறுவீர்கள்? இக்கொடும் துன்பத்தை விட மக்களை பிரிந்து நான் படும் மரணவேதனை எவ்வகையிலும் சிறியதல்ல மகனே. அம்மா, வனவாசம் என்ற நிபந்தனை எங்களுக்குரிய தண்டனை. ஆனால் எங்களை பெற்ற பாவத்திற்காக எங்களை பிரியும் துன்பம்தான் உங்களுக்கு தண்டனை. அறம் தெரிந்தவன் சகாதேவன், அவன் கூறுவதுதான் நீதி. நீங்கள் திரும்பும் வரை குந்தி தேவி என் குடிசையில் வாழட்டும். அண்ணா திருதராஷ்டிர மகாராஜா விரும்பினால் அங்கும் தங்கட்டும். ஐயோ, வாழ்விழந்த எனக்கு இனி துன்பம் வந்தால் அம்மா திரௌபதி. துரியோதன மகாராஜாவின் உத்தரவு, பஞ்சபாண்டவர்களும் பத்தினியும் காலம் நடத்தாமல் உடனே முறை விட்டு காடு நோக்கி புறப்பட வேண்டும். எரிந்த பாவம் தொடர்ந்து குழந்தைகள் இன்பத்தில் இழந்தே நிற்க வேண்டுமா? அம்மா, அப்பா, அப்பா! பாவம் குழந்தை பாம்பை பார்த்து அப்பா என அழைக்கிறார். நீங்கள் செய்வது தெய்வத்திற்கு அடக்குமா? துபாகி, நிறை கர்ப்பிணியை பிடித்து தள்ளுவதை விட கொடுமை உலகத்தில் உண்ட. இரு உயிருக்கும் ஆபத்து வந்துவிட்டார். வரட்டும், எது வந்தால் எனக்கு அப்பா என்ன? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனம்மா புரியவில்லை? புத்தி சத்து விட்டதா? காப்பிட்டு பூச்சூட்டி என் கருவில் வளரும் கண்ணை பார்த்தவீர்கள் என்றல்லவா நான் வந்தேன். அது மட்டும் தானா? இன்னும் என்ன எண்ணி வந்தாய்? கன்றிந்த வாழை கட்டி, கனியோடும் தோரணங்கள் கலந்த கட்டி, மண்டபம் மறைத்து மலர் பந்தலிட்டு, வழியெல்லாம் தோழியர் வண்ண மலர் கொட்டி, குலம் வளர் கருவளர் நிறுவிறுவாய் நீ வாழே என் மகளே என்று அன்னையும் தந்தையும் என் முகம் காட்டி எதிர்கொண்டு அழைப்பீர்கள் என்றும் எண்ணி வந்தேன். நல்ல கனவு, ஆனால் இந்த கனகனிடம் பலிக்கவில்லை. உனக்கு மானம் இருந்தால் மதியாதார் வாசல் நோக்கி வரலாமா? அப்பா, அழியாமல் விழுந்தவள் அல்ல, வாவென்று அழைத்தது யார்? நீ கேட்க கற்றவள், அப்படி கேள். மானம் மறந்தவள் என் மனைவி. வெளிநாடு சென்ற கணவன் வரமாட்டான் என்று எண்ணி நீ வாமகளே பூச்சூடி போ என அழைத்து விட்டாள் உன்னை. அதை நம்பி நீ வரலாமா? உன் சுயாரிபுரத்து இங்கே போயிற்று. உயர்ந்தவன் விட தாழ்ந்தவன் உயர்வு என்று அன்று என்று கண்ணில் மண்ணை தூவி ஓடுகாலி என விடுபட்டு ஓடினவள் மறந்த இடத்தை மீண்டும் தேடி வருதல் மனமே அல்லவா?
இப்போது என் நாடு விட்டு ஓடிப்போ. கோடி கொட்டினாலும் இனி இருப்பேன் என்று என்னாதே. அழு, நன்றாக அழு. போகாதே போகாதே என்று அழுதேனே, அதை கூட உன் புத்தி ஏற்க மறுத்து அப்போதும் அழுது கொண்டே இருந்ததே. இனி இப்போதும் எப்போதும் இந்த அவமதிப்பை எண்ணி எண்ணி அழு. நானும் அழுது கொண்டே இருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை இழந்து துன்பப்படும் உங்களுக்கு என்னுடைய அதே நிலைமையும் சேர்ந்து துன்பத்தை பெருக்க கூடாதே என்றுதான் நான் போக விரும்பினேன். ஆனால் அது ஏறுக்கு மாறாக இடிமேல் இடி விழுந்தால் போல் போகும் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, இதற்கு வீணாக இவ்வளவு ஆத்திரமும் கோபமும் தேவையே இல்லை. இதனால் நமக்கொன்றும் பழி வராது, உலகம் அவர்களைத்தான் பழிக்கும். சுபா, இந்த நிலையில் நீ அழக்கூடாது. உன்னை பெற்ற தாயை விட அன்பு மிகுந்தவள் நான் ஒருத்தி இருப்பதை நீ மறக்கலாமா? அவர்களை விட பன்மடங்கு உயர்வாக நான் அச்சடங்கை நடத்திவிட மாட்டேன்.
கிருஷ்ணன் தூது வரப்போகிறானே, என்ன முடிவு சொல்வது? சண்டை செய்வது சத்திரியனின் உரிமை. இல்லை, சமாதானமே நலமுடையது. இது குடும்ப சண்டை, இதற்காக குடிமக்கள் அழிய வேண்டாம். தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது. அதுவல்ல, விட்டுக் கொடுப்பது வீரமாகாது. இல்லை, விட்டுக் கொடுப்பதற்குத்தான் அதிகம் வீரம் வேண்டும். பலே, இதனால் விட்டுக் கொடுப்பதையே செய்து வரும் கோழையரும் இனி வீரராவர். விளையாட்டு சனம் இது, இனிமேல் இங்கு பெருந்தன்மைக்கு இடமிராது. வயது ஏறினால் நடை தளரும். வயது உள்ளவர் ஓட விரும்புவது குற்றமாகாது. வெறுப்புடையது பேச்சு, விடுக. சிறப்புடையது செயல்தான். முதலடியிலேயே வருகிறவர் முயற்சியை முறியடிக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி, நம் ஒற்றுமையை கூட்ட ஏகோபித்த எதிர்ப்பை காட்டி எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்காமல் இருந்தபடியே அனைவரும் இருந்துவிட வேண்டும். யாரும் மறந்துவிடக் கூடாது. பரமாத்மா விதுரா, என்ன அவசரம் துரியோதனா உனக்கு? நானே உன்னிடம் தேடி வரும்போது அதற்குள் நீ வந்து ஏன் காலில் விழ வேண்டும்? என்ன இருந்தாலும் உன் பண்பும் என் மீதுள்ள அன்பும் அளவிடக்கூடியதா என்ன? வாசுதேவா, வருக வருக. சபையின் சார்பாக என் வணக்கம் ஏற்க. எல்லோருக்கும் வணக்கம். மாமா நலமா? நலம்தான். ஓ, சகுனி மாமா சௌக்கியமா? எனக்கும் உனக்கும் நலக்குறைவு ஏது கிருஷ்ணா? பாம்பின் கால் பாம்பறியும். பலே மைத்துனா, மைத்துனராக வராமல் தூதராக வந்தீரே. என்ன தூது? சமாதான தூது. இங்கு சண்டை நடக்கிறதா என்ன? யார்? ஓ, கர்ணனா? பாவம், ஏதும் அறியாதவன். ஆனால் நீ நல்லவன். இப்போது சண்டை நடக்கவில்லை, இனியும் நடக்காமல் இருக்கத்தான் நான் தூது வந்தேன். அப்படியா கிருஷ்ணா? ஒரு சிறு சந்தேகம், சண்டையிட விரும்புவது யார்? பாண்டவர்கள் சண்டையிட விரும்ப மாட்டார்கள். அர்ஜுனன் இருக்கும் போதுமா? அவன் அண்ணன் பீமனும் இருக்கிறான். என்றாலும் தலைவன் ஒரு தருமன், அங்கு தலையிருக்க வால் ஆடாது. உணர வேண்டிய அறிவுரை. சித்தப்பா, உடன் பிறந்த வியாதினி துரியோதனா. இரு கண்ணா, நாடி வந்த நோக்கத்தை இங்கு கூடியுள்ள சபை முன் கூறு. பாண்டவர்களுக்கு தண்டனை 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம். அது வெற்றியாக முடிந்தது. இதை சபை அறியும் அல்லவா? அதனால் ஒன்றுமில்லை, சேர வேண்டுவதை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. என்ன வேண்டும்? பாதி ராஜ்யம். யார் கொடுக்க வேண்டும்? கௌரவர்கள். ஏன் கொடுக்க வேண்டும்? பாகத்திற்குரிய பங்காளிகள். பங்காளியாவது பாகமாவது, எங்க இருக்கிறது உரிமை? ஏன் இல்லை? தர்மன் சூதாடினான், சூழ்ச்சிக்காரன் அழைத்தான், ஆடினான். மதி இருந்தால் மறுத்திருக்க வேண்டும். விதி அதுவல்ல, அறைகூவலை மதிப்பதுதான் அரசருக்கு அழகு. மதித்தான், ஆடினான், அரசு இழந்தான். பிறகு அடிமையும் ஆனான். அதோடு நின்றானா? மனைவியை பணைய வைத்தான். பதிவுள்ளவர் செய்வானா? ஓஹோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. கர்ணா வேண்டாம். ஏன், தலை சாய்கிறதா? கர்ணா, கண்ணா, மனைவியை பணைய வைப்பதா? கிழவிக்கு மானம் வேண்டாமா? அதை இழந்தவன் வாழ வேண்டுமா? அந்த வாழ்வுக்கு சொத்ததற்கு, சுகமதற்கு, அதற்கு தூது ஏன் துணையே? கர்ணா, உன் பேச்சு அதிகம். ஆனால் வீண் பேச்சல். நிறுத்து. நடந்ததை மற, சத்தியத்தை நினை.
தத்துவத்தை அறி. தத்துவம் இதென்ன புது வித்தை? வித்தை அல்ல, உண்மை. தோல்வி மனிதனுக்கு வெறி மூட்டும், வெறியில் மதிமாறும். எதிரி அது சமயம் இடங்கண்டு இடிப்பான், வெறி மேலும் வீங்கும். நெறிகட்டு அறம் விட்டு தடம் மாறி படுகுழியில் வீழ்வான். இல்லை, எதிரி விழ வைப்பான். இந்த அநீதியில் கைதேர்ந்தவன் சகுனி. விதிவிட்டு விலகி சதி செய்ததை மறக்காதே, இன்று நீதி செய்யவும் மறுக்காதே. ஆஹா, உத்தமன் கூறும் சத்திய சொல் அத்தனையும். இதற்கு மேலும் வரட்டு வாதமும் முரட்டு பிடிவாதமும் நேர்மையாகாது. அண்ணா திருதராஷ்டிரரும் அறிவு நிலை பெரியோரும் தர்மம் கூற வேண்டும். சித்தப்பா, அரசுக்குரியவன் நான். என் உடமைக்கு இடையே வர யாருக்கு உண்டு உரிமை? பாண்டவருக்கு சேர வேண்டுவது பாதி பங்கு. இது நீதி, இதுவே என் முடிவு. நான் இறந்த பிறகு அது ஐவருக்கும் ஆளுக்கொன்றாக ஐந்து ஊரையாவது கொடு. ஐந்து ஊரா? ஐந்து வீடு கூட கிடையாது. ஊசி முனை இடம் கூட கிட்டாது. எழுந்து நட துரியோதனா. முழுமையை துரியோதனா வேண்டும் தாத்தா, மன்னிக்க வேண்டும். நான் மாற மாட்டேன் துரியோதனா. அப்படி சொல்வது தவறு. அதுவே சரி. பரந்தாமனின் வேண்டுகோளோ மிகச்சிறிது. உணர்ந்து பார் குருதேவா. குருதேவா, அளவை பொறுத்ததல்ல, உரிமையை பொறுத்தது விஷயம். மகனே. அப்பா, அடக்கம் இல்லாமல் நல்லதை அழித்து விடும். அறிந்து முடிவுக்கு வா. நாம் சொன்னதே முடிவு. அப்படியா? அதன் விளைவு என்ன ஆகும்? ஏதாகட்டும், தயார். நான் போர்தான் முடிவாக இருக்கும். அது உனக்கு இஷ்டமா? என் இஷ்டமே அதுதான். அப்போதுதான் அவர்கள் அழிவார்கள். இப்போதே எப்படி முடிவு கூறுவது? யாராலும் முடியாது. இந்த சிரிப்பு எமது முடிவை குறிப்பதா? உனக்கு புரியும், எனக்கு என்ன தெரியும்? நான் வரட்டுமா? பசியாரி போகலாமே. உன் தம்பி விதுரர் குடிசையில் உண்டது, இன்னும் குறையவில்லை. பக்தியோடு பரிமாறிய உணவல்லவா? ஐயோ பாவம், என் மீதுள்ள வெறுப்பை அவர் மீது காட்டிவிடாதே. அவர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? பாண்டவர்களுக்கு, உனக்கு. நான் நல்லவருக்கு நல்லவனடா? காட்டி கொடுப்பது உமது தொழில். அது உமது குற்றம் அல்ல, பிறவி குணம். சிறுவா, மிரட்டாதி. எம்மோடு இருந்தும் எதிரியின் தூதனாக வந்தவருக்கு விருந்து வைத்தீர். எம்மை கட்டவன் என்றேன். ஒன்றாக பிறந்த சித்தப்பன் என்றால் இந்த புத்தி வருமா? தாத்தாவின் தாசி வைத்து பிள்ளை நீ, உமக்கு பிறவி புத்தி போய்விடுமா? என் இதயத்தை இன்றியால் குழந்திருந்தால் கூட பொறுத்திருப்பேன். என்னை பெற்றவரை இழிவாக பேசினாய். நான் என்ன செய்வேன்? அதை கேட்டு உன் இறக்கத்தோடு இருக்கிறேன். நீ பேசுவதெல்லாம் தவறு. அவர் வில் உலகை அழிக்கும். பரந்தாமா, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினேன். என் வில் உலகை அழிக்கும். அது இந்த மூர்க்கனுக்கு உதவக்கூடாது. உலகில் வீரத்திற்கு உயர்வாக இருந்த ஒரே தனுசு விஷ்ணுவின் கையாயுதம். அது முறிந்தது. நல்ல வீரமும் இருண்டது. துரியோதன, இது சமயமா உனக்கு இப்பெரு நஷ்டம் வர வேண்டும்? என் உயிர் நண்பன் கர்ணன் எனக்கு உண்டு. அவனிலும் உயர்ந்தவராயும். அவசரப்படாது. கர்ணன் வீரத்தை நான் கண்டதில்லை, கேட்டதும். ஆனால் இதுவரை எத்தனையோ களம் கண்டவர் பீஷ்மர் தான். யுத்தத்தழும் வேறிய தாத்தா, அவர் துணை இருப்பதுதான் உனக்கு ஒரு பெரும் ஆறுதல். கர்ணா, நீ கோபப்படாதே. உன்னை நான் குறைத்து விட்டதா? சரி, நான் புறப்பட வேண்டியதுதானே. மறு யோசனை செய்தாவது எனக்கு வேறு நல்ல பதில் தர முடியுமா? தந்திருப்பதே நல்ல பதில். அப்போது அடுத்த சந்திப்பு எங்கே? போர் பூமியில். கிருஷ்ணா, என் மக்களுக்கு ஐந்து கிராமங்களை கூடவா கொடுக்க மறுத்துவிட்டான் துரியோதனன். இது என்ன நியாயம்? நான் என்ன செய்யட்டும் அத்தை? நீதியை சொன்னேன், தர்மத்தை சொன்னேன். ஆனால் ஊசி முனை இடமும் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சரி, இனிமேல் என்ன முடிவு? உன் மக்கள் உன் சொத்து. முடிவு செய்ய வேண்டியது நீ. கிருஷ்ணா, நீ திருடன், என்னை சோதிக்கிறாய். ஆத்திரம் வந்தால் எல்லோரும் என்னை திட்டிவிட வேண்டும், அவ்வளவுதானே? அரசியாக பிறந்து அரசியாக வாழ்ந்து ஐந்து வீர மக்களையும் பெற்றேன். அதன் பலன் வயிற்று சூட்டுக்கு பிறர் வீட்டில் வாழ்கிறேன். இதுதான் எல்லோருக்கும் சந்தோஷம் என்றால் சாகும் வரை இப்படியே இருந்து விடுகிறேன்.
சண்டையை தடுக்கும் பொருட்டு நீ குடிசையிலும் வாழ சம்மதிப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் ஆசை யாரை விட்டது? அத்தை, அத்தை, வேண்டாம் வேண்டாம், அது ராஜவிழி, அதை பார்க்கவே எனக்கு பயம். உலகத்தை அழிப்பதும் உனக்கு ஒரு விளையாட்டாயிற்று. என் துன்பத்தை கண்டு எப்படி இறக்க வந்துவிடும்? என் பிறவி குணம் அது. இறக்கும் போதும் சிரிப்பை விரும்புகிறவன் நான். சரி, விளையாட்டை விடு அத்தை. யுத்தம் நிச்சயம், வெற்றியும் நிச்சயம். யாருக்கு? துரியோதனனுக்கு. என்ன அவசரம் அத்தை உனக்கு? துரியோதனனுக்கு அல்ல என்றுதானே சொல்ல வந்தேன். கண்ணா, துன்பம் ஏற்கனவே என் உள்ளத்தை அரித்துவிட்டது. இனியும் விஷமமாக எதையாவது பேசியோ செய்தோ என்னை உயிரோடு கொன்றுவிடாது. இப்போது வெற்றியெல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. மீண்டும் விளையாட்டா கிருஷ்ணா? இல்லை அத்தை, இனி எல்லாமே விஷயம்தான். முதலில் இப்போது நீ ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அத்தை, சிறு வயதில் உனக்கு ஒரு மகன் பிறந்து அதை நீ ஆற்றிலே எரிந்து விட்டது உண்மையா? கண்ணா, உன் தகப்பனுக்கும் இது தெரியாது. உனக்கு எப்படி தெரிந்தது? என் தோழி ஒருத்திக்குத்தான் தெரியும். அவளும் இறந்து விட்டாளே. பாவ காரியங்கள் என்றும் மறைந்து விடாது அத்தை, அது எப்படியோ வெளிவந்துவிடும். கண்ணா, என்னை மன்னித்துவிடு. அத்தை, உலகம் அறிந்தவன் நீ. நான் செய்த அந்த அநீதிக்காக இதுவரை பட்ட துன்பம் போதும். அப்பா, என்னை காப்பாற்று. அத்தை, உன் முதல் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். என்ன? என் மகன் உயிரோடு இருக்கிறானா? கிருஷ்ணா, சொல் சீக்கிரம். உன் மகன் தான் உன் எதிரி. அர்ஜுனனை அழிக்க பிறந்ததாக முழக்கமிடுகிறானே, அவன்தான் அவன், கர்ணன். கர்ணன் என் மகனா? ஐயோ, ஒரே உதிரத்தில் உதித்த புழு ஒன்றை ஒன்று அழைக்க உறுதியா? கண்ணா, உன் திருவிளையாட்டு என்ன கொடுமையப்பா? அதை விடு அத்தை, உடனே நீ புறப்பட்டு கர்ணனிடம் போ. நானும் அதைத்தான் நினைத்தேன். அவனை நம்முடன் அழைத்து வந்து விட்டால் எதிரிகள் குற்றம் தானே அடங்கிவிடும். அழகான யோசனை அத்தை, அப்படியே பலமாக முயற்சி செய். அத்தை, அது முடியாவிட்டால் அதன் பிறகாவது என் யோசனைப்படி செய். சரி, என் யோசனை நடக்காது, உன் யோசனையை சொல். நீ வராவிட்டால் போகிறது, இரண்டு வரமாவது கொடு என்று கேள். வரமா? ஆமா. என்ன வரம்? அது ரகசியம். அர்ஜுனனை கொன்று விடுவதாக அவன் துரியோதனனிடம் சொல்லியிருக்கிறான். அர்ஜுனனை அழிக்க வல்லது கர்ணனிடம் உள்ள நாகாஸ்திரம் ஒன்றுதான். அதை ஒரு முறைக்கு மேல் விடக்கூடாதென ஒரு வரத்தை கேட்டுவிடும். அது முதல் தடவையே அர்ச்சனை கொன்றுவிடாதா? ஆமாம், கொன்றுவிடும். என்ன அத்தை, நான் தான் கூடவே இருக்கப் போகிறேனே, எதையாவது செய்து சமாளிக்க பார்க்கிறேன். அதற்குள் நீ பயப்பட்டு விடாது. சரி, இரண்டாவது வரம். அர்ஜுனனை தவிர மற்ற நால்வரையும் கொல்வதில்லை என்ற உறுதிமொழியை கேள். கிருஷ்ணா, இதனால் எல்லாம் கர்ணன் உயிருக்கு ஏதும் ஆபத்து வராது. அதை எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அவனுக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். முதல் மகன் அவனை மட்டும் இழக்க எனக்கு எப்படி மனம் வரும்? இருந்தாலும் உனக்கு ஆசை அதிகம் அத்தை. மற்றவர்கள் எல்லாம் அழிய வேண்டும், உன் மக்கள் மட்டும் எல்லோரும் அப்படியே இருக்க வேண்டும். அதுதானே மனித பிறவியப்பாயை விடுமா? அத்தை, அத்தை, நீ ஒரு உண்மையை உணர வேண்டும். வல்லவனாக ஒருவன் பிறக்கலாம், ஆனால் வளர்ப்பால் தான் அவன் நல்லவனாகவும் ஆக முடியும். பழிக்கு பயந்து கர்ணனை நீ இழந்து விட்டாய். அவனும் தீயவரோடு சேர்ந்து விட்டான். தீமைகளை ஒழிக்க புறப்படும் போது ஒருவனை மட்டும் ஒதுக்கிவிடு என்று கேட்பது சரியா? கிருஷ்ணா, தர்மம் தெரிந்த உன்னிடம் நான் வாதிக்க முடியுமா? இருந்தாலும் பெற்றவையில் கேட்கிறதா? நான் என்ன செய்யட்டும்? ஊரறிய உன்னோடு வாழாத மகன் கை தவறிப் போன
எப்படியோ தப்பி பிழைத்து வந்து சேர்ந்தால் சேரட்டும். அப்படி மனத்தை தேற்றி என்னை போல் ஒரு பாவி கர்ணன் தாயாக பெற்றதற்கு அவனுக்கு என்னென்ன அவமானமோ அவதியோ யார் கட்டார்கள்? அத்தை, அத்தை, புறப்படு. தம்பியா, வா வா, இப்படி உட்கார். அடடே, உனக்கு 100 வயது, நீ நல்லவன் என்று இப்போதுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதில் என்ன சந்தேகம்? சகாதேவா, உன்னோடு தனிமையில் சிறிது பேச வேண்டும். வாருங்க. தங்கள் உத்தரவு என்னவோ? தம்பி, நீயோ சகல சாஸ்திர விற்பனர், எனக்கு நீ சில யோசனைகள் சொல்ல வேண்டுமே. ஆகட்டும், தெரிந்ததை மறைக்க மாட்டேன். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கடப்பில் கொடுக்க வேண்டும் அல்லவா? அவசியம் கொடுக்க வேண்டும். நல்ல நாள் பார்த்து கொடுப்பது தானே நல்லது. அதில் என்ன சந்தேகம்? அது பொறுத்துத்தான் வெற்றி தோல்வியே அமையும். எந்த நாளில் களபலி கொடுத்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த நாளை தம்பி நீ தான் குறித்து கொடுக்க வேண்டும். இதோ பார்த்து சொல்கிறேன். அமாவாசை என்று பலி கொடுத்து சண்டையை துவக்கினால் தங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஓ, இது நிச்சயம் தானே? சாஸ்திரம் நான் வருகிறேன். முறைப்பா, போ போ. ஏனப்பா சகாதேவா, அண்ணன் என்ன சொல்லி போகிறான்? சமாதானம் தானே? சமாதானமா? அவர் ஜாதகத்திலே அது கிடையாது. சரி, வேறு என்ன ரகசியம் பேச வந்தான்? ரகசியம் ஒன்றும் இல்லை, களபலி கொடுக்க நல்ல நாள் குறித்து தர சொன்னார். எதிரியிடம் வந்தா இதை கேட்பது? மடையன் பீமா, இவன் முடியாது என்று சொல்லி இருப்பான், அதனால் தான் அப்படி முறைப்பாக போகிறான். இல்லையே, அவர் கேட்டபடி நான் நாள் குறித்து சொல்லிவிட்டேனே. நீ மடையன்! அண்ணா, சாஸ்திர தர்மம் அது, நான் எப்படி மாறுபட்டு நடக்க முடியும்? சரி, நீ குறித்து சொன்ன நாள் எது? அமாவாசை என்று பலி கொடுக்க சொன்னேன். பாழாக போனது போ. தர்மா, இனி சண்டை போட்டா முடிவு தெரிய வேண்டும். அந்த நாளில் பலி கொடுத்தால் துரியோதனனுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் மறுபடியும் கௌரவமாக வனவாசத்திற்கு புறப்பட்டு விடுங்கள். அண்ணா, இது என்ன அநியாயம்? தாங்கள் தான் இதற்கு ஏதாவது மாற்று செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் என் விதி இன்றோடு முடிந்தது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அம்மா, எல்லோருடைய முட்டாள்தனத்திற்கும் ஈடு கொடுக்க நான் ஒருவன் கிடைத்து விட்டேன் உங்களுக்கு. சரி, மூளைக்கு வேலை கொடுத்து பார்க்கிறேன், ஏதாவது தோன்றினால் உங்கள் அதிர்ஷ்டம். அநியாய அதிசயமாக இருக்கிறது. கிருஷ்ண பகவான் இன்றைய தர்ப்பணம் கொடுத்திருக்கிறாரே, தப்பாகவா இருக்கும்? நமது கணிதத்திலே நாளை சேர்ந்திருப்பதுதான் தப்பாக இருக்கும். நீர் சொல்லுவதுதான் சரி. அப்படி என்றால் நாமும் இன்றைய தர்ப்பணம் செய்து விட்டால் என்ன? செய்து விடுவோமே. நீரே எனக்கு செய்து வைத்து விடும். நீர் தான் நேற்று செய்து வைக்கணுமே. இந்த ஜபம் எல்லாம் வேண்டாம். காணும் மந்திரத்தை மறந்து விட்டேன் என்று சொல்லும். அது வந்தா அதற்கு போனமே, யாரை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லு. சூரிய பகவானே, நாளைதானே நாம் ஒன்றாக கூடும் நாள், அன்றுதானே அமாவாசை திதி ஆரம்பம். ஆமா, அப்படி இருக்க கிருஷ்ண பரமாத்மா இங்கே தர்ப்பணம் செய்கிறாரே, இது என்ன புதுக்குழப்பம்? எனக்கும் அதுதான் புரியவில்லை. அவரை பார்த்து மற்றவர்களும் தவறு செய்து விடப் போகிறார்கள். பூலோகம் சென்று அவர் செய்வதை தடுக்கலாம். புறப்படும். கிருஷ்ணா, சூரிய தேவா, சந்திர தேவா, தாங்களா? இது என்ன அநியாயம்? தர்ப்பணம் செய்வதை நிறுத்துங்கள். ஏன்? இந்த சதுர்தசி அல்லவா, நாளைதானே அமாவாசை,
தவறு தவறு. இன்றுதான் அமாவாசை. கிருஷ்ணா, சகலமும் அறிந்த தாங்கள் இப்படி சொல்வதும் செய்வதும் அநீதி அல்லவா? அநீதியா? அது எப்படி? விவரமாக சொல்லுங்கள். சந்திரனாகிய நானும் சூரியனாகிய இவரும் நாளைதானே நேருக்கு நேர் சேர்ந்து சந்திக்கும் நாள். அன்றுதானே பூவுலகின் என் ஒளி விழாதிருக்கும் நாள். அதுதானே அமாவாசை தினமும்? நீங்கள் இருவரும் சேர்ந்து வரும் நாள் தானே அமாவாசை? ஆமாம், அதை நான் மறுக்கவில்லையே. இதோ இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்து விடவில்லையா? அதனால் இன்றுதான் அமாவாசை. திரு திருவன விழித்தால் அமாவாசை மாறிவிடுமா? எல்லோரும் தர்ப்பணம் செய்யுங்கள். என்ன மாமா, பாண்டவர்கள் இன்றைய களப்பிலி கொடுத்து விட்டதாக ஒற்றன் வந்து சொல்லுகிறானே. அமாவாசை இன்றா நாளையா? நாளைதான் மாமா அமாவாசை. சாஸ்திர வல்லுநர் சகாதேவன் வைத்த நாளிலே தப்பு இருக்குமா? பாண்டவர்களுக்கு புத்தி கெட்டு போய்விட்டது. இல்லாவிட்டால் இன்று பலி கொடுப்பார்களா? நாளைதான் அமாவாசை. நாளைக்குத்தான் பலி கொடுக்க வேண்டும். நாளைதான் நல்ல நாள். பாண்டவர்கள் கெட்ட காலத்திற்கு அவர்கள் புத்தியும் கெட்டு வருவதை பார். எப்படியோ யுத்தத்திற்கு தாம்பூலம் வாங்கி ஆகிவிட்டது. அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டாமா? யுத்த சாஸ்திர முறைப்படி இப்போது முதலில் தளபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். மகாவீரன் கர்ணன் தான் தளபதி. துரியோதனா, அவசரப்படாதே. மகாவீரன் என்ற தகுதி மட்டும் அந்த பதவிக்கு போதாது. வயது வேண்டுமா? சந்தேகம் என்ன? வயதானவர்களிடம் வில்லை கொடுத்தால் ஊன்றிக் கொண்டுதான் நடப்பார்கள். அதை உயர்த்தி பிடிக்க என் போன்ற இளம் காளையர்கள் தான் தேவை. வெறும் அகந்தை உன் வார்த்தை. தாத்தா, கோபப்பட வேண்டாம். கர்ணன் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது. இல்லை, சிறந்தபடியில் பானங்களை பறக்க விடுவது ஒரு வான வேடிக்கை. அதில் வீரம் இல்லை, வெறும் கூச்சல். அது ஓயட்டும். வீரம் இருந்தால் எழுந்து என் எதிர் வரட்டும். கண்ணா, மார் தட்டுவது வெறுப்பை வளர்ப்பதா? அமர்ந்துவிடு, என் பேச்சு கேளுங்கள். கர்ணனை விட எத்தனையோ களம் கண்டு யுத்தத்தீரம் அறிந்தவர் பீஷ்மர். இதை எண்ணுங்கள். இதுதான் சரி. தனிமையில் யானை பெரும் பலம் கொண்டதாயினும் முருகபரி கொண்ட காட்டைக்கட்டியான ராஜகுணம் கொண்ட சிம்மமே சிறப்பன பாடம் உள்ளது. அதனின் யானையையும் அடக்கியாலும் கத்திரிய சிம்மம் ஒன்றுதான் களத்தை கட்டியாளத்தக்கது. அதே போன்றவர் தனிநிகர் கொண்ட வீர பிரம்மச்சரிய பீஷ்மர் ஒருவரே ஆவர். ஆனை தளபதிக்கு ஒருவர் பிறப்பால் உயர்ந்தவர், அவரே நம் தலைவர். பிறப்பறியாது எங்கோ இடையில் முளைத்த புன்னடுவிகள் எவருமே எதிர்கோவார். இது என் எண்ணம். நண்பா, எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரே ஈழத்தை சாபத்தை சொல்லி சபையை சமயத்தில் சந்தேகப்படுத்துகிறார் ஒரு சந்தர்ப்பக்காரன். தாயின் பழியை மகன் சுமக்கிறேன். என் பாவம் இது. என் செய்வேன் அம்மா? கர்ணா, மாவீரன் நீ, எதற்கும் கலங்காதி. என் நலவே உன் குறிக்கும். எதையும் பொறு. உயரும் உன் பெருமை. துரியோதனா, பிதாமகர் பீஷ்மரே தளபதியாவார். நம் குலத்தந்தையை கௌரவிப்பது நமக்கு பெருமையே. அப்படியாகட்டும். தாத்தா பீஷ்மரே தளபதி. இதோ வீரவாள். நன்றி, மிக நன்றி. சேனைத் தலைவரே, இப்போதே நான்கு வகை சேனைத் தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து நியமித்து விடலாம் அல்லவா? ஆம், இப்பொழுதே நியமித்து விடுகிறேன். மகாஜனங்களே, எந்தவித உதவியும் இன்றி தனித்து நின்று போராடும் திறம் பெற்ற பெரும் வீரனே அதிரதனாக கொள்ளப்படுவான். அதன்படி பீஷ்மராகிய நான், துரோணாச்சாரியா, அவர் மகன் மாவீரன் அஸ்வத்தாமன் ஆகிய நாங்கள் மூவருமே அதிரதர்களாகின்றோம். அடுத்து சல்லியன், பகதத்தன், பூரிஸ்ரவஸ் ஆகிய மூன்று பெரும் வீரர்களையும் ஒரு தேர் உதவி கொண்டு மட்டும் போர் புரியும் மகாரதர்களாக நியமிக்கிறேன். நூறு பேர் துணை கொண்டு போர் புரியும் சமரதர்களாக கிருதவர்மன், கிருதலோச்சனன், கனகன் ஆகிய மூவரையும் நியமி படைப்பகுதியில் பெரும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் அர்த்தரதனாக கர்ணனை நியமிக்கிறேன்.
அர்த்தரதனானான். கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் கோழைகளில் ஒருவனானான். பீஷ்மரே, மத்து நெஞ்சிலே துணிவிருந்தால் நீர் நியமித்த கேவலம் இந்த அர்த்தரதனோடு அதிரதனும் தளபதியுமாக வீற்றிருக்கும் நீர் நேருக்கு நேர் நின்று போர் புரியும். சொல்லுவதை கேள், வாரி உரையிலே சொல். பீஷ்மரே, சுயநலன் காரணமாக பழிதீர்த்துக் கொள்ள எண்ணும் நீர் தலைமைக்கு அருகதையுடையவர்தானா? சத்தியம் உணர்ந்து சொல்லும். சத்தியம் எது என்பதை உணர எனக்குத்தான் தெரியும். அது பற்றி பேச உனக்கு அருகதை இல்லை. நறுக்கி நாட்டாண்மை கொடுத்தால் பொதுநல வழியும் தன் வயிறு நிறையும். அதுபோல் தலைவர் நீர் நறுக்கித்தான் காரியமாற்றும் திறமை உண்டு. கருணா, இன்று நான் உன் தலைவன். மரியாதையாக இட்ட பணி செய்து பணிந்து கிட. அன்பு வலையல்ல, உன் இரும்பு வலைக்குள் நான் சிக்கிக் கொண்டேன். என் செய்வேன், என் செய்வேன். இந்த சபைக்கு வந்து கூறுகிறேன், பீஷ்மர் தலைமையேற்று நடத்தும் இப்போரில் நான் அத்தரதனாகவோ அதிரதனாகவோ கூட நிற்கப் போவதில்லை. அவர் இல்லாத களத்தில் தான் என் வீரம் எதிரிகளை கொல்லும், புல்லர்களை வெல்லும், என் நண்பனின் வெற்றி புகழையும் ஏந்திச் செல்லும். இந்த வாழின் மீது உறுதியிட்டு கூறுகிறேன், பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரை நான் போர்க்களம் புகிறேன். இது சத்தியம். அவரவர்கள் பாட அவர்களுக்கு, இடையில் என் பாடு இடிபாடாக. இது எவருக்கேன் புரிகிறதா? அன்பன் உனக்குமா? பேசாது. நான் நாலாம் அவருந்து அந்த கிழக்கு சிங்கம் என்னை ஒதுக்கிய போது வாயடைத்து நின்ற நீ அவைத்தலைவனா? வாழையிடத்த காரசனா? என் உயிர் உனக்கு வேண்டும், ஆனால் என் மானம் இழிவுபட வேண்டும். இப்படி ஒரு நட்பா நமக்குள் என்ன என் விதி? என் கடமையும் நன்றியும் என்னையே அழித்துக் கொள்வதற்குத்தானா பயன்பட வேண்டும்? எல்லாம் அவசியம். என்னை பெற்றவள் அந்த நாசக்காரி என்னை அழித்தே இருந்தால் இப்படி நாயினும் நலிந்து நான் வாழ வேண்டி வருமா? தாய் என்ற புனிதத்தன்மைக்கே தீமைத்துக் கொளுத்திய என் தாய் நரகத்தின் தலைமகளால் போகும். என் வயிறு எறிவது என்னை சுமந்த வைத்தையும் நம் கோபம் நம்மையே அழைக்கும். நம்மை பேராபத்து சூழ்ந்துள்ள இந்நிலையில் அதுவே பெரும் தீங்கா. அண்ணா, அண்ணா, நட்பின் நலமொன்றே வாழ்வென வாழும் தாங்கள் எங்கள் பொருட்டு எதையும் ஏற்க முன்னில்லைகள். அண்ணா, உங்கள் உயிர் அதனால் என்றும் உயிர் இருக்கும். ராஜமாதாவா, நான் செய்த தவம் குந்தி தேவியார் என்னை தேடி வந்தது. நாளெல்லாம் என் அப்பன் ஒளிக்கடவுளை வணங்கியதன் பலன் என் தாய் போல் இன்று தாங்கள் எதிர்வந்தீர்கள். வாருங்கள், தங்கள் பாதம் பட என் குடில் புனிதம் பெறட்டும். வாருங்கள். என் மனைவி அழைக்கிறேன். வேண்டாம். எத்தனை காலம் உன்னை அறியாமல் இருந்து உன்னோடு தனித்திருந்து உரையாடி மகிழ வேண்டும் என் மகனே. உன்னவோ அருந்தவோ ஏதாகிறோம். உன்னை காண உடல் கொள்கிறேன், உன்னோடு பேச பசித்தீரும். என்னிடம் எவ்வளவு பரிவு உங்களுக்கு! வந்தது முதல் உங்கள் ஆனந்த கண்ணீரும் வாய் நிறைந்த மங்கள சொற்களும் என் உடல் சிலிர்க்கிறது தாயே. அப்படியா கர்ணா? இந்த இதயம் இருக்கிறது, இது ஒரு அற்புதமான படைப்பு. பந்தங்களை ஒன்றின் மீது ஒன்று கொண்டுள்ள ஆசாபாசங்களை அறிவித்தின்று தானே நுகரும் ஒரு தனி சிறப்பு அதற்கு அதிகம். அது மட்டுமா? இன்பத்தை ஏற்க தூண்டுவதும்
பிறகு துன்பமனாது வெறுப்பதும், வெறுத்தது தவறு என பிறகு துடிப்பதும், என்னே அதனுடைய சபதம், என்னே அதனுடைய இரக்கத்தின் நுட்பம். நீ எதையும் நினைத்து சொல்வது போல் தோன்றுகிறது. என் நினைப்பு அது நிரந்தர வேதனை. முழுமையான லட்சணங்கள் அமைந்த உனக்கும் வேதனை என்றால் விதியின் கொடுமைதான் பொல்லாதது. இரக்கமில்லா இதயம் ஒரு பெண்ணுக்கு, அதிலும் தாய்க்கு விதி என்று கூறி குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் இடிபட்டவன் தப்பிப்பது இயலுமா? சேய்க்கு தாய் செய்த துரோகம் கொடுமை. தாய்க்கும் இல்லை அம்மா இந்த நிலை. தாயே என்னை பாருங்கள், தாயே என்னை பாருங்கள், என் கண் எரிகிறது, ரத்தம் கொதிக்கிறது, நரம்பு புடைக்கிறது, என் கரம் துடிக்கிறது. இது மகனுக்கு இருக்கு, அந்த தாய் எதிர்ப்பட்டால் பழி. என் உயிரை உழவ வைத்து சிறுக சிறுக கொல்ல வைத்த அந்த தாயை மேலே சொல்லுதல் பாபமா நரகமா? இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, பழி ஒன்றுதான் எனக்கு சுவர்க்கம். புண்ணியம் செய்தவள பாவம் தாய், அவள் உன்னால் அழிக்கப்பட என்ன சமம் செய்திருக்க வேண்டும்? அதை நீ செய்தால்தான் அவளுக்கும் மோட்சம், உனக்கும் சொர்க்கம். உன் தாயை சொன்னா நீ உன் சொல்லி நின்றும் பின்வாங்க மாட்டாயே? யார் அந்த தாய்? அறிந்தால் கூறுங்கள். அந்த தாய் எழுந்து சென்று நீ தேடி தெரிய வேண்டுமா? இதோ நான் தான் மகனே, நான் தான் உன் தாய். என் தாயின் பால் நான் கொண்டுள்ள ஆத்திரத்தை சாந்தப்படுத்த கையாளும் நூதன வழியாயிது. அம்மா, தாயினத்திடம் உங்களுக்கு எவ்வளவு இரக்கம்! இது போன்ற ஒரு பெருமிதியை நான் தாயாக பெற அவ்வளவு பாக்கியம் செய்தவனா? ஐயோ, பாவத்திற்கெல்லாம் உறைவிடமான என்னை பற்றி எவ்வளவு உயர்ந்த எண்ணம் உனக்கு! என்ன நம்பு, இந்த பாவிதான பாவம் தாய், இது சத்தியம். என் தாய் தர்மம் வீரம் அறிவு போன்று மக்களை பெற்றெடுத்த தாங்களா? என்னையும் பெற்றெடுத்த தாய், நான் பேர்ந்தே என்று பேரை வைத்து ஆற்றி நிறைந்தா என் தாய்? தாங்கள் தானா அந்த தாய்? உன்னோடு நான் அனுப்பிய என் புடவை ஓரிரவு முழுதும் உன்னையும் என்னையும் மூடி மறைத்திருந்த என் வேலை உன்னோடு துணை அனுப்பினேன். குழந்தையின் குரல் கேட்டேன் அம்மா. அன்று என் செவி சுவைத்த இன்பத்தை இன்று மீண்டும் சுவைத்தேன். அவனே அழி, தான் எழுந்திருந்த இன்பம் நிறுத்தாது. அழி அழி அம்மா. அம்மா அம்மா சூழ்நிலை அன்று என்னை பாதுகையாக்கிவிட்டது. நாம் இருவரும் குற்றத்திற்குடையவர்கள் அல்ல. இதனை உனக்கு கூற வேண்டிய சொற்கு வேறு விபரம் கேட்காது. எனக்கு விபரம் வேண்டாம், தாய்தான் வேண்டும். அம்மா அம்மா, உங்களை தேடி தேடி எத்தனை நாள் எங்கெல்லாம் அலைந்தேன், எத்தனை விதமான சோதனைகள் நடத்தினேன். அந்த சோதனையிலே எத்தனை தாய்மார் இந்த சேலையை உடுத்து வந்து உடல்காந்த ஓடி மறைந்தனர். என் உருவம் உறைந்திருந்த உதிரம் எதுவன் அறியாமல் என் மனிதத்தன்மையை கூட இதுவரை இழந்திருந்தேன். தாயே, இந்தேனும் என்னை பெற்றெடுத்தாயே. அம்மா, இந்தேனும் என்னை பெற்றெடுத்தாயே. அது போதும் எனக்கு. அம்மா, உங்கள் வரை இறந்துவிட்ட என்னை மீண்டும் விரும்பி வந்தீர்கள். அதற்கு காணிக்கையாக நான் ஏதாவது தர வேண்டும். கேளுங்கள் தாயே, உங்கள் மகனிடம் ஏதாவது கேளுங்கள் தாயே. தம்பிமார்கள் ஐவருக்கும் உன்னவனானி, அவர்களோடு ஒன்றாகி உயர வேண்டும். இனி துரியோதனர் கூட்டம் உன் எதிரியாக வேண்டும். இது சோதனை அம்மா, இது சோதனை. உயிரினை உயர்ந்த நட்பை நன்றியை கொண்டுவிடு என்று சொல்வது இது சோதனை. நம்மை நாம் அறியாத காலத்தில் அவர்கள் நட்பு கிடைத்தது. அறிந்த பிறகு
நட்பை விட ரத்த பாசம்தானே உயர்வாக இருக்க வேண்டும். இது சரியான பேச்சா? என் தாயே, இது சரியான பேச்சா? ரத்த பாசத்தை உடையவர்கள் என்னை மறந்திருந்த போது யாரோ ஒருவன் ரத்த பாசத்தை உடையவனாக என்னை ஆக்கிக் கொண்டானே, அவன் என் தெய்வம் அல்லவா? என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை புண்படுத்தும் எண்ணமில்லை. நான் சிறசிக்க விட்டு நடந்த காலையில் எனக்கு அரசு தந்தார், அரச மகளை மணக்க உதவினார், சரிவிகர் பதவி தந்து பரநிலையில் எனக்கு தனி புகழ் பரவ உதவியாய் என்றார். அத்தனையிலும் சிறப்பா இன்னொரு சம்பவம் கேளுங்கள் தாயே. ஒரு நாள் நானும் அவன் மனைவி பானுமதியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தோம். அவன் என் துன்புறுவதை அறிந்த பானுமதி ஆட்டத்தை விட்டு எழுந்தான். இதை அறியாத நான் அவள் மடியை பிடித்து இழுத்து விட்டேன். அவள் இடக்கட்சியான மேகலை அருந்து முத்துக்கள் சிதறின. கிரகன, அவன் மனித தெய்வம் அம்மா, மனித தெய்வம். சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என கூறி முத்துக்களை பொறுக்க தலைப்பட்டான் தாயே. துரியோதனனுக்கு அவ்வளவு சிறப்பான குணமா? உலகத்துக்கு அவன் எப்படியோ, எனக்கு அவன் ஒருவன் தான் கடவுள். அந்த கடவுளை விட்டு இன்று கண்ட தம்பிகளை தேடி நான் வரலாமா தாயே? செயலின்றி கொள்வதிலும் நரகம் வேறு உண்டா அம்மா? சொல்லுங்க சொல்லுங்க. கருணா, உன் சத்திய நெறி பெற்று என்னையும் சிறப்பிக்கும். நீ அவனோடு இரு, ஆனால் எனக்கு இரண்டு வரம் கொடு. வரமா? உங்களுக்கா? என்னிடம் இருந்தா? கேளுங்கள் தாயே, கேளுங்கள். உன்னால் உன் தம்பிமார்கள் அழிந்தார்கள் என்று இருக்கக்கூடாது. இந்த வரம் கொடு. இக்கட்டான நிலை அம்மா. அர்ஜுனனை கொள்வதற்கென்றே என் உடலில் விஷ ஊசியை ஏற்றி ஏற்றி என்னை வளர்த்து வருகிறான் துரியோதனன். அவன் ஒருவனைத் தவிர மற்ற நால்வரையும் எந்த நிலையிலும் உங்கள் ஆணையாக நான் கொள்வதில்லை. இது சத்தியம். நான் அழிந்தால் அர்ஜுனனோடு ஐந்து, அர்ஜுனன் அழிந்தால் என்னோடு ஐந்து. ஆகவே என்றுமே உங்களுக்கு ஐந்து குழந்தைகள் உண்டு தாயே, அதோடு திருப்திப்படுங்கள். மற்றொரு வரம் நாகாத்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்குமே மறுமுறை பிரயோகிக்க கூடாது. திட்டமிட்ட வேலை. கடவுள் போன்று ஒரு துணைவன் காட்டிய வழி உங்களுக்கு இது. தர்மம் வெல்ல வேண்டும், அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் செய்யும். நான் மறுத்து என்ன பயன்? ஆகட்டும் தாய், அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை இரண்டாம் முறை பிரயோகிப்பதில்லை. இது சத்தியம். நீ வாங்க வேண்டும், எனக்கு அந்த வரத்தை ஆண்டவன் அம்மா. எனக்கும் உங்களிடமிருந்து இரண்டு வரம் வேண்டும். உனக்கு நான் வரம் தருவதா? அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு? என்னப்பா, நான் சாகும் வரை நீங்கள் தான் என் தாய் என்பது இனியும் உலகிற்கு தெரியக்கூடாது. அம்மா, இப்போது இருக்கும் நிலையில் நான் தான் உங்கள் மகன் என்று தெரிந்தால் அதனால் எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் எல்லாம் விளையும். சற்று யோசித்து பாருங்க. சத்தியம் செய்யுங்கள். எல்லாம் அவன் செய்ய அப்படியே ஆகட்டும். அடுத்த வரம், அடுத்த வரம், அடுத்த வரம். பிறப்புக்கு பிறகு என் தாயின் மடி மீது கிடக்கும் பாக்கியம் இன்று ஒருமுறைதானே எனக்கு கிட்டியது. அந்த பாக்கியம் மறுமுறையும் கிட்ட வேண்டும். தாய், நான் இறந்த பிறகு பொய்யுடம்பு என்றோ போகத்தானே வேண்டும். ஆகையால் நான் இறந்த பிறகு என்னை தங்கள் மடி மீது கிடத்தி மகனே மகனே என வானதர கூவி என்னை சூழ்ந்திருக்கும் பிறப்பறியா இருள் போக்க வேண்டும். இதுவே எனது இரண்டாவது வரம். இது என்ன வரம் அப்பா? என்னை கொல்லும் வரம். வாழ்வுக்கு புகழ் தராமல் சாவுக்கால் நான் புகழ் தரவே. அதுதான் அம்மா அழியா புகழ். இந்த வரம் தந்தேன் என்று கூறுங்கள் தாய். அப்படியே தாயே, நான் வரட்டுமா? போங்க தாய்.
போரை துவக்கலாமா? யுத்தநாதன் எழுப்பட்டுமா? காண்டீபா, என்ன இது? பாசத்தால் மதிமயங்கி விழிகலங்க நின்று விட்டாய். வில்லை உயர்த்து, நாணேற்று. மைத்துனா, என்ன? அதோ பா, எதிரில் இருப்பவர்கள் யார்? ரத்த பாசம் கொண்ட என் குலப்பெரியோர், உறவினர், வித்தை தந்த குருமா, நட்பு நிறைந்த நண்பர், அன்பு கொண்ட மக்கள், அவர்களோடு யுத்தமா? நம்மை நாமே நாசப்படுத்திக் கொள்ள இப்படி ஒரு சண்டை அவசியமா? என்ன அநியாயம்! இது தர்மமா? நீதியா? அரசுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஒருவரை ஒருவர் அடிப்பதா? வேண்டாம், வேண்டாம். என் தசை ஆடுகிறது, நாடி நடப்பெல்லாம் நாடி தளர்கிறது, எண்ணம் இழுத்து தாக்கி தெரிக்கிறது. வேண்டுமானால் உலகை நீயே அடித்துக்கொள். எப்படியும் என் தலைச்சுவையாய் அமைய வேண்டாம். நான் போகிறேன். பார்த்திவா, பாசம் பந்தம் என்ற மயக்கம் விடு. அறம் தழைக்க மனிதன் கருமம் செய்ய கடமைப்பட்டவன். அதன் பலாபலன் அவனுக்குரியதல்ல. அவை கர்ம வீரனை பாதிப்பதுமில்லை. இந்த உபதேசத்தின் வழி நடப்பதே உன் கடன். எடுவில்லை, தொடு கணையை. இல்லை மதுசூதனா, இல்லை. பீஷ்மரையும் துரோணரையும் எப்படி நம்புகளால் எதிர்ப்பேன்? வணக்கத்திற்குரியவர்களை மரணத்தில் அழுத்துவது வீரர்களுக்கு அழகன். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், தீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள். அண்ணா, உனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு உன்னைத்தான் தெரியும், பரந்தாமனைத்தான் தெரியும். நீயா என்னை இந்த பாவத்திற்கு தூண்டுவது? என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல் மனவென்றோ காண்டீபம் அழுவ விட்டாய், காண்டீபம் அழுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ. ஆனால் கொல்லப் போகிறவன் நான் அல்லவா? அந்த பெண்ணும் நான் எனக்கல்லவா? கண்ணன் காட்சிய வழியும் நீ எண்ணியதை நான் செய்துவிட்டான். அதனால் வரும் பாவ பலனை யார் சுமப்பது? இந்த கொலைக்கு நீ உடந்தையாவாயா? சொல், சொல். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ. Thank you.
நமது பிதாமகர் வீர பீஷ்மர் இன்று களத்திலே சாய்ந்து விட்டார். வலுமிக்க வீர சிங்கம் வீழ்ந்ததா? குலத்தலைவன் என்றோ குருவன்றோ கூட எண்ணாமல் அந்த துஷ்டன் அநீதி செய்து விட்டானே, அநீதி செய்து விட்டானே. ஐயோ, வீரமாமலை காய்ந்ததா? வீரத்தின் விளைநிலம் தல்சாகி போனதா? குணத்தால் உங்களோடு துணை நில்லாமல் புல்லர்களின் கையோங்க நம்முள் புறையோட செய்துவிட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள். கர்ணா, விதிமதியை மறைத்து விட்டது, சென்றதை மற. வீரனே, உன்னை நான் ஒதுக்கியதன் உள்நோக்கம் நீ அறிய மாட்டா. மகாரதி கர்ணன் என்ற மதிப்புக்குரியவன் நீ, உன்னை வெல்ல வல்லவன் யாரும் இல்லை. எத்தனை பேர் இறப்பினும் எனக்கு கவலையும் இல்லை. ஒரு சூதும் அறியாத இந்த துரியோதரனை கடைசி வரை உடனிருந்து காத்து தர வேண்டும் என்பதற்கே உன்னை தனியாக ஒதுக்கி வைத்தேன். வீரன் அல்லவா நான், வீரத்தை வீரம் இழிவுபடுத்து பார்க்கிறனா? ஆழ புதைந்து கிடக்கும் முத்தை நிறையாது மேல்மிடக்கும் நத்தையை பொறுக்கியவன் நான். கடவுளை குறைத்து மதித்து விட்டேன், என்னை மன்னித்து ஆசி கூறுங்கள். என்றும் உண்டு துரியோதனா. தாத்தா, கர்ணா, பீஷ்மருக்கு பிறகு கர்ணன் களம்புக வருவானே, அவன் வருகையால் என்னென்ன விளையும் என்பதை என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லையே. கவலையே வேண்டாம் தேவி, தர்மமே ஜெயபுரம். மதிமுகம் கொண்டவரே, நீ பெற்ற மகனை பார்த்து நிலா ஒரு சூரியனை பெற்றது என்ற ஒரு புது பேச்சு நாடெங்கும் பரவும் பார். நான் இளம் தந்தை என்று உலகம் என்னை மதிக்கும் கேள். மகனே, போரிலே நீ ஒரு வேண்டை. ஆமா சிங்கமல், அது தாங்கள். அம்மா, நீ புகழ வேண்டுவது என்னை, அப்பாவை அல்ல. மரத்திற்கு உரம் தேவையில்லையே. சரியாக சொன்னாய் மகனே. என்றும் ஒன்று மட்டும் நினைவு கொள், வேங்கையை நோக்கி ஈட்டி வரும் எதிர் எங்கே எங்கே என ஈட்டி வந்த திசையை நோக்கி பாயும். மறையீட்டு வரும் எதிர் சென்று அடையும் ஏந்தி இறக்கும். உயிருக்கு பயந்து ஓடிவிடாது, காரணம் மான உணர்வு, அதைவிட உனக்கு உயர்ந்த அறிவு. இதை மட்டும் மறந்து விடாதே. என்றும் மானம் பெரிது, மற்றது சிறிது. என்னை காத்தான் என் மகன் சுதா. புருஷா,
கடைசியோடு திரும்பும் மகனே. கர்ணா, சண்டைக்கு ஏன் வந்தாய்? சாவனக்கா பீமா, சாப்பாட்டு ராமா, இதுவா உனக்கு இடம்? அறிவு உன்னை அழைக்கிறது, இறங்கி வா. ஓடோடி வந்தேனே, நீ வடிந்து விட்டாயா? என் வேங்கை வீழ்ந்து விட்டதா? அர்ஜுனா, அதர்மக்காரா, நீ ஒரு பேடி. சிசுவை கொள்வதுதானா உன் தர்மம்? கர்ணா, நீயா தர்மத்தை பற்றி பேசுவது? என் மகன் குழந்தை அபிமன்யுவை கொண்டபோது உன்னுடைய தர்மம் எங்கே போனது? அர்ஜுனா, உன்னை நான் விடப்போவதில்லையடா.
என் செல்வமே, ரிஷசேனா, என் கண்ணே, நீ இல்லாமல் நான் எப்படி அடா இருப்பேன்? தெய்வமே, இது என்ன கொடுமை? தாயிருக்க தந்தை பறிப்பதா? கடவுளே, கடவுளே! தளிர்மேன் இளங்குருத்து முகம் கண்டு அரக்கனும் இரக்கம் கொள்வான். அதனிலும் கொடியவன் அர்ஜுனன் என் மகனின் உயிர் குடித்தான். நெஞ்சில் வீரவடி ஏந்தி மீண்டனம் சிங்கக் கண்டு புகழேந்தி சொர்க்கம் புகும். அறம் மறந்து சிசுவை அழித்த கோழையை நான் அழிக்க அவன் உயிர் நரகம் புகும். கவலை விடுத்து சுமா. ஐயோ, இது நீங்கள் யாரை அழித்து எனக்கு என்ன? என் மகனை இறக்க விட்டீர்களே! மகன் இறந்தான், எழுந்து என் முகம் பார். மகனை குருதியின் மீது குருதியிட்டு கூறுகிறேன். அவர்கள் புலவழிச்சியில் பழுதியும் இழப்பு கீடு செய்வேன். அர்ஜுனா, அர்ஜுனா, உன்னை அழைத்து விடுகிறேன், உன்னை அழைத்து விடுகிறேன். மகாவீர சல்லியனை வணங்கி வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் நீர் கர்ணனுக்கு தேரோட்ட வேண்டும். என்ன, ஒரு தேரோட்டிக்கு நாம் தேரோட்டியா? துரியோதனா, என்னை பற்றி என்ன நினைப்பு உனக்கு? மன்னிக்க வேண்டும். இப்படி தங்களை குறைப்பதாக, பெருமைப்படுத்துவதாக. பார்த்ததுக்கு சாரதியா, சகல சக்தி படைத்த கிருஷ்ணன் அல்லவா? அவனுக்கு நிகராக நீர் நமக்கு மறுக்காமல் புறப்படும். உமது சாதுரியம் கர்ணனுக்கு வெற்றியையும் அர்ஜுனனுக்கு அழிவையும் தர வேண்டும். எப்படியோ நீ வாழ வேண்டும். ஆகட்டும். நேரம் வீணை நடிக்கிற நாகாஸ்திரத்தை கொடுத்து அர்ஜுனனை பாய்ச்சுகிறேன். அழுத்துக்காக்குறி அவர் மார்புக்கு குறிவை. மார்பிலே வீரப்புண்ணேந்தி வீழ்ந்தார் என்ற பெயருக்கு இடம் தரையேன். கழுத்தில் விடும் ஒரே அடியில் தலைவேறு உடல் நேராக சிதற வேண்டும். இதர இடமானால் துணி துணித்து துன்பப்பட்டு இறப்பான். தந்தை இருந்தாலும் வீரன் அல்லவா அவன். வீரனுக்கு அந்த அவதி வேண்டாம். உன் எண்ணம் சரியில்லை. என் சொல்கே சல்லியா, தேரோட்டுவது உன் வேலை. என் சொல்லுக்கு நீ வா, உன் சொல்லுக்கு நான் அல்ல. உனக்கு பணி செய்ய வந்தேனே. அறிவை மகாபுரமின் கழுத்துக்கு வருகிறேன். பயப்படாது. மைத்துனா, குளித்தேன். நீயே எனக்கு என்றும் துணை. தலைக்கு வந்தது தலை முடியோடு சென்றது. இனி உனக்கு எதிலும் வெற்றி. கண்ணா, ஆனந்த அகந்தை உன் வெற்றியை குலைத்தது. அதோ திரும்பி வரும் அதிக அஸ்திரத்தை ஏந்தி மீண்டும் அவன் நெஞ்சை துளைக்க விடு. அர்ஜுனன், நீ ஒருமுறைக்குமே மறுமுறை பிரயோகிக்க கூடாது. அண்ணா, மகா கர்ப்பிணி, நான் சொல்லுகளை செய்துவிட்டால் அது உனக்கு ஒரு குறைவா? சரியா? என் கடமை எனக்கு தெரியும். இடைமறித்து என்னை வதை செய்யாது. தனத்தை மதம் ஏன் நின்று விட்டது? தேக்கால் தரையில் ஆழ பதிந்து விட்டது. கீழங்கி தோல் கொடுத்து தூக்கி நிறுத்து. அது என் வேலையில் ரதசாதி. நீ ரதம் இப்போது ஓட வேண்டும். ஓட்டுபவன் நான். ஓட வேண்டும் ஒரு குதிரை. ஓட்டுகிறேன். அது ஓடினால் ஓடட்டும். துரோகி, உடனிருந்து சதி செய்ததுதான் உன் குணம். இறப்பே! ஆனால் இந்த கீழ உரைக்கேடி, இனி உனக்கும் எனக்கும் ஒருபோதும் உருவத்தை நான். நீ உண்டு, உன் வழி உண்டு, என் வழி எனக்கும். நான் சொல்கிறேன். இதுதான் சமயம். விடு பாணங்கள்.
என்ன அதிசயம்? எல்லையற்று பாயும் என் கரங்கள் வலுவிழந்து மலனாக மாற காரணம்? தருமம் அவன் தலையை காக்கிறது. படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்கும். நிறுத்துவும் சரத்தை. ஐயோ, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாசிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே. யாச்சகமா, பெரிய ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது உயிர் வந்துதான் இருக்கிறது. அது வேண்டுமா இல்லை என்றேன் என்று சொல்வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வரச் செய்யுங்கள். நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு, அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். பெரிய தர்ம பலம் எனது உயிர், இரத்த பலம் எனது உடல். உடலால் தாரி வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன். நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீ பெறுவீர்.
கர்ணா, அழியா புகழோடு முக்தியும் பெறுவாயினி. எனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார்? நானா? பா. கருணைதானா என்னை ஆட்கொண்டது? யாருக்கும் கிட்டாத பெரும் பேர் எனக்கு. அர்ஜுனா, இப்போது தொடுவன் பாணத்தை, கர்ணன் முடிந்து விடுவான். பலமும் கொடையும் கொண்ட உன்னை நிற்கு உயிர் பிரிந்தது. என்ன இது? அம்மாவின் குரல் கேட்கிறதே, இறந்தது அர்ஜுனனா அல்லது கர்ணனா? கர்ணனேதான், சந்தேகமே இல்லை. அண்ணா, ஏன் அம்மா மகனே மகனே என்று அலற வேண்டும்? என்னம்மா இது? என் மகன் எல்லோருக்கும் மூத்தவர்களை பிழைக்க வைக்கும் தன் உயிரை தந்த என் உண்மகன் இவைதான். எந்த கொடுமையப்பா இது? உடன் பிறந்தவரை அதிலும் அனைவருக்கும் முன்வந்தவரையா நான் அடித்தேன்? வாழ்வை கட்டவர் எதிரில் மாவீரனை கட்ட போதெல்லாம் பன்முறை அண்ணன் போல் எனக்கு காட்சி தந்தார். கிருஷ்ணா, கிருஷ்ணா, பஞ்சகண்டி, நான் கொன்றேன், நான் கொன்றேன் என்று ஏன் நீ வீணில் மாறுதட்டிக் கொள்கிறாய்? உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னாலேயே ஆறு பேர் அவனை கொன்று விட்டார்களே. என்ன சொல்லுகிறாய்? ஆமாம், நடந்ததைத்தான் சொல்கிறேன். முதன் முதலில் கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான். இரண்டாவது, பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன்தராது போகட்டும் என்று பரசுராமர் சபித்து விட்டான். மூன்றாவது, கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தனர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தான். நான்காவது, நாகாஸ்திரத்தை உன் மீது இரண்டாம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றான். ஐந்தாவது, சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். ஆறாவது, தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன். ஆக ஆறு பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டது. கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொன்றேன், நான் தான் கொன்றேன் என்று வீராப்பு பேசுகிறாய். பாவம் பழி என்று பதறுகிறாய். இதுவரை தேர்ந்தெடுத்தது போ இரத்திலும் இருவரும் சேர்ந்து இறப்பதென்று. ஆனா செயற்கரிய நரமனாம் செய்த நீ பிறருக்கரிய இடமல்லவா பெற்றிருப்பார். கடையன்னார், நான் இறப்பினும் நீ அடைந்திருக்கு வீடு, நான் இருக்க இடம் தருமா? ஐயோ, போய்விட்டதாங்கிறப்பாடுவதை பாருங்கள், பார்த்து நன்றாக போயிருந்து போங்கப்பா. நீங்கள் விரும்பாத உங்கள் பகுதியில் மண்ணில் வாழ மாட்டேன் அப்பா. தம்பிமாரை வரும் தாழ்படி நீ முடிசூடி உலக ஆள வேண்டும் என கனவு கண்டிருக்கிறேன். நீ ஏனம்மா அழுகிறாய்? ஐந்து பிள்ளைகளை மலை போல் வைத்துக் கொண்டு இப்படி தண்ணீர் வடிப்பது உன் போன்ற தாய்க்கு தகுவா? எனக்கென உலகில் இருந்த ஒரே மகனையும் இழந்து தவிக்கும் நான் அல்லவோ அழ வேண்டியவன்? எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே, உங்களுக்கு புகழ் உண்டா? மோட்டம் உண்டா? விமோசனம் உண்டா? தாங்கள் யாரப்பா? தர்ம தேவனே, தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான். அவன் தோன்றியதில் தர்மம் தழைத்ததே என தாய் நான் கூறித்திருந்தேனே. கிருஷ்ணா, கிருஷ்ணா,
அவனையும் வாழவிடாது. எத்தனையோ சரி செய்து உன் வேலையை முடித்துக் கொண்டாய். கருணை கடவுளுக்கு இது அடுக்குமா? கிருஷ்ணா, நீ வாழ்வாயா? தர்மமாதா, அறமறிந்த நீயும் பிறர் போல் புலம்புதல் நீதியா? என் செயல் விதி மாறி அமையுமா? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே